Mantra Mahadesh Gaima. Today we have Sri Dr. Venkatesh who's joining us from India. He's also a medical doctor, but more importantly, I think for the next generation, also for the Sampradayam, he is a renowned Upanyasakar and Pravachana Tilakar. He studied under Dr. Uve Karnakaracharya and has performed Upanyasams in many, many different mediums, not just TV, but also radio. I know Ipponde. Hello FM, he's doing an Upanyasam series on Swami Desikan. Also, he's been doing Upanyasams on YouTube as well. So it is Kandipa Namaloda Bhagyam and Acharya and Anugrahathanala in the Marivar Sandarbham Karchade, Romba Sandosham. Without further ado, I'd like to turn it over to Swami Narayana. Shivade Ramanujaya Namaha. दिव्यायुधान वितकरौ नतरक्ष दीक्षौ सर्वागमेषु निपुणौ करुणेक्षणौ च वंदे यकीर्ति सहितौ मुषितांग संघौ शीशं वराह निलयौ सततम् यदींद्रम् चक्करमुं विंसंगुं तिरुकै कोंडु शरणडयुं अडियारै कात्तु निन्रु एक्कलयुं वल्लवराय अडियार तम्मेल ईडिल्ला अरुपार्वै पोळिंदु कात्तु தக்கதொரு கீர்த்தியுடன் திகழ்ந்து தந்தம் தமர்களது பாபத்தை அருளால் போக்கி மிக்க பெரும் வராகந்தன் தலத்தில் வாழும் வேங்கடத்தோன் ஆண்டவனும் வாழி வாழி. அனைவருக்கும் அடியருடைய நமஸ்காரம். இங்கே ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமியினால ஆரம்பிக்கப்பட்ட இந்த மிஷன், அதுல வந்து ரொம்ப ரன்னா அங்க திருக்கோவில் கைக்கரியம் எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சன்னிவேசத்துல பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்படியாக பூக்களாக அங்கே ரொம்ப அருமையான கைக்கரியங்கள் நடந்து கொண்டிருக்க, அத்தோடு சேர்ந்து சத்தை பெறுவதற்காக அடியனுக்கும் உபன்யாசம் பண்ணக்கூடிய இந்த பாக்கியத்தை வழங்கமைக்காக முதல்ல இந்த கோவில் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள், அது போல இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண ஸ்ரீ யுவே ஆதர்ஷ் கண்ணன் சுவாமி, இது போல இதை சார்ந்த அனைத்து நிர்வாகிகள் ஸ்ரீ யுவே ராஜகோபால் ஸ்ரீனி ராஜகோபாலன் சுவாமி, இது போல ஒத்தொத்தரும் யார் யாரெல்லாம் இதில் பங்கேற்று இதற்கான பணிகளை செய்து வருகிறார்களோ அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ரெண்டாவது ஒரு நன்றி சொல்லணும். எதுக்குன்னா, ரொம்ப அருமையான தலைப்படியை கொடுத்தா இந்த புரட்டாசி மாசத்துக்கு ஏற்றபடி ஆச்சாரியர்களும் திருவேங்கடமும் என்று அடியனுக்கு தலைப்பு வழங்கப்பட்டது. அதுலேயும் டிஸ்கஸ் பண்ணோம், ஆச்சாரியர்களும் திருவேங்கடம்னா வாஸ்ட், எந்த ஆச்சாரியர்கள்னு டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ அவர் ஸ்ரீ உவே ஆதர்ஷ் கண்ணன் சுவாமி சொன்னார், ராமானுஜர், வேதாந்த தேசிகன், மணவாள மாமுனிகர். இப்போ அடியன் அதை இன்னொரு புது கோணத்துல கொண்டு வந்திருக்கேன், நான்கு ஆச்சாரியர்களும் திருவேங்கடமும், ராமானுஜர் வித் அனந்தாழ்வான் ஒரே செட்டில் வந்துடும், ரெண்டாவது வேதாந்த தேசிகனும் திருவேங்கடமும், மூன்று மணவாள மாமுனிகளும் திருவேங்கடமும், நான்காவது ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவனும் திருவேங்கடமும். ஆக ராமானுஜரும் திருவேங்கடமும் ஃபர்ஸ்ட் 1/4 உபன்யாசத்தில், செகண்ட் 1/4 வேதாந்த தேசிகனும் திருவேங்கடமும், தேர்ட் 1/4 மணவாள மாமுனிகளும் திருவேங்கடமும், ஃபோர்த் 1/4 ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமத் ஆண்டவனும் திருவேங்கடமும். இப்போ இந்த ஆங்கிள் இந்த உபன்யாசத்தை ஆரம்பிப்போம். முதல்ல ராமானுஜருக்கும் திருமலைக்கும் என்ன தொடர்பு, இது பார்த்தா கொஞ்சம் ஒரு வாஸ்ட் டாபிக். ஏன்னா திருமலையில ராமானுஜர் பல கைங்கரியங்கள் பண்ணியிருக்கார். ராமானுஜருடைய ஃபர்ஸ்ட் விசிட், முதன் முதலிலே அவர் எப்போது திருமலைக்கு எழுந்தருளினார்னு பார்த்தா, அவருடைய ராமாயண காலக்ஷேபத்துக்காக ராமானுஜர் திருமலைக்கு எழுந்தருளினார். ஏன்னா எம்பெருமானாரை பஞ்சாச்சாரிய பதாசிரயர் என்று சொல்கிறோம், ஐந்து ஆச்சாரியர்களை ஆசிரியித்தவர், ஆடவந்தாருடைய ஐந்து சிஷ்யர்கள பெரிய நம்பிகளிடம் சமாசிரயணம் செய்து கொண்டார் ராமானுஜர். திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் இரகசியார்த்தங்களை பெற்றார். திருமாலை ஆண்டானிடம் திருவாய்மொழி பகவத் விஷயம் காலக்ஷேபம் செய்தார். ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையரிடம் மற்ற 3000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை காலக்ஷேபம் செய்தார். மேலும் ஒன்னே ஒன்று பாக்கி, ஸ்ரீராமாயணம், அந்த ஸ்ரீராமாயண காலக்ஷேபத்தை திருமலையில தன்னுடைய மாமாவான மாதுளரான பெரிய திருமலை நம்பிகள், அந்த திருமலை நம்பிகளிடம் தான் ராமானுஜர் ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் செய்தார். இந்த திருமலை நம்பி அவர் திருமலையிலேயே அவதாரம் செய்தவர், சுமுகன் என்ற நித்திய சூரியனுடைய அம்சம். அவர் ராமானுஜருடைய தாயாரான காந்திமதியின் சகோதரர், அதனால ராமானுஜருக்கு தாய் மாமா. ஆடவந்தார் ஓரோரு ஆச்சாரியன் ராமானுஜருக்கு ஒன்னொன்னு சொல்லிக் கொடுக்கணும்னு நியமிச்சிருக்கார். நான் பார்த்தோமே, பெரிய நம்பிகள்கிட்ட சமாசிரயணம், திருக்கோஷ்டியூர் நம்பினா ரகசியார்த்தம், ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர்கிட்ட 3000 பாசுரங்கள், திருமாலை ஆண்டாண்ட திருவாய்மொழி,
அதுபோல திருமலை நம்பிகள்கிட்ட தான் இவர் ராமாயண காலக்ஷேபம் பண்ண வேண்டும் என்பது ஆடவந்தாருடைய ஆஜ்ஞை. அதை நிறைவேற்றுவதற்காக ராமானுஜர் மற்ற ஆச்சாரியர்கள்ட்ட கத்துக்க வேண்டியதெல்லாம் கத்துந்தாச்சு. ஃபைனலா திருமலை நம்பிகள்கிட்ட திருமலைக்கு வருகிறார் எம்பெருமானார். அவ்வாறு ராமானுஜர் கீழே திருப்பதிக்கு வரும்போது மேல திருப்பதியில இருந்த திருமலை நம்பிகள் இறங்கி வந்து ராமானுஜரை வரவேற்றாராம். ராமானுஜரை வரவேற்க அவரே வந்துட்டார். ராமானுஜர் பார்த்து கேட்டாராம் திருமலை நம்பிகள்கிட்ட, ஏன் சுவாமி நீங்களே இறங்கி வரணுமா? யாராவது ஒரு நீச்சன், ஒரு தொண்டன், ஒரு கிங்கரன் அனுப்பினா போறாரா? தேவரீரே வர வேண்டுமா என்று கேட்டார் ராமானுஜர். அப்போ திருமலை நம்பி சொன்னாராம், இல்ல ராமானுஜா, சுத்தி முத்தி பார்த்தேன், என்னை விட நீச்சன் வேற யாருமே தெரியல, அடியன் தான் இருக்கிறதுக்குள்ள மிகவும் தாழ்ந்தவன், அதனால நானே வந்துட்டேன்னு. அதாவது மகான்களுக்குரிய வினயம்ங்கிறது அதான், எப்போதுமே தங்களை பெருசாவா காட்டிக்க மாட்டான். அந்த மாதிரி திருமலை நம்பி அவரே வந்து ராமானுஜரை வரவேற்றார். மலைக்கு மேல வா, காலக்ஷேபம் பண்ணலான்னு. ஆனா அப்ப ராமானுஜர் சொன்னாராம், இல்லை இந்த மலைக்கு மேலே நான் ஏறமாட்டேன். என்னப்ப இது, இன்னும் ஆரம்பமே தடங்கலா இருக்கு, ராமாயண காலக்ஷேபத்துக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்க, மலைக்கு மேல ஏறமாட்டேங்கிறியே. ராமானுஜர் சொன்னார், இந்த மலையே எம்பெருமானுடைய சொரூபம். ஆழ்வார்கள்லாம் இந்த மலையத்தான் கொண்டாடி இருக்கா. நம்மாழ்வார் பாடுறாரே, குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன், அன்று ஞாலமளர்ந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமா மலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே. அந்த திருமலை மலையை தொழுதாலே பாபங்கள் நீங்கிவிடும் என்று நம்மாழ்வார் பாடுகிறார். அப்படி அத்தனை ஆழ்வார்களும் இந்த மலையத்தானே கொண்டாடுறார். ஏன் குலசேகர பெருமாள் அந்த மலையில தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையே நாவேனே, தமகமாய் நிற்கும் தவமுடையே நாவேனே, காணாராய் பாயும் கருத்துடையே நாவேனேன்னு இந்த மலையில வாழ மாட்டோமான்னு ஆழ்வார்கள்லாம் ஏங்கியிருக்கா. அப்படி இருக்கும்போது எம்பெருமானின் வடிவமான இந்த மலை மேல கால் வச்சு ஏறி வருவதா, அது நியாயமா? நான் அதை செய்யவே மாட்டேன்னுட்டா ராமானுஜர். அதாவது இது நம்ம சம்பிரதாயத்துல முக்கியமான விஷயம், அந்த திருமலையை இன்றளவும் நம் பெரியோர்கள் எம்பெருமானோட வடிவமாவே தான் கொண்டாடுறாங்க. அதனாலதான் திருமலைக்கு மேல பஸ் கார்ல போறதெல்லாம் மகான்கள் அவ்வளவு தூரம் ஏத்துக்க மாட்டான். அதனாலதான் நடந்து போறதுங்கிறது ரொம்ப வசத்தின்னு சொல்றா திருமலையில. அதாவது அன்னையாரிய மகாதேசிகன்னு ஒரு மகான் இருந்தார், அதாவது ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமத் ஆண்டவர், அவருடைய பூர்வாசிரம கொள்ளுத்தாத்தாவான நடுநாட்டு நாராயணாச்சார் சுவாமி, அவர் அன்னையாரிய மகாதேசிகனுக்கு சிஷ்யரா இருந்தார். அந்த அன்னையாரிய மகாதேசிகன் அவர் திருமலைக்கு எழுந்தருளினார். அவர் எழுந்தருளிய போது என்ன பண்ணாராம், மூணு நாள் அங்க தங்கியிருந்தார், உணவு உட்கொள்ள தண்ணீர் அருந்தல. திருமலையில இருந்த மூணு நாட்களும் அன்னையாரிய மகாதேசிகன் எதுவுமே எடுத்துக்கல. எல்லாரும் கேட்டா, ஏன் சுவாமி ஒண்ணும் சாப்பிடாம இருக்கு? அப்ப அவர் பதில் சாதிச்சாராம், இந்த மலையில நான் உணவோ தண்ணீரோ சாப்பிட்டுட்டேன்னா மலமும் ஜலமும் கழிக்கிற மாதிரி ஆயிடுமே, பெருமாளின் வடிவமா இருக்க இந்த மலையில போய் மலை ஜலம் கழிக்கலாமா? மூணு நாள் சாப்பிடாமையே இருந்து பெருமாளை சேவிச்சுட்டு கைங்கரியம் பண்ணிட்டு திரும்பி வந்தார் அன்னையாரிய மகாதேசிகன். ஆக நம்முடைய பூர்வர்கள் அந்த மலையே அப்படி புனிதமாக கொண்டாடி இருக்காங்க. அதனால எம்பெருமான அந்த மலைக்கு மேல ஏற மாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டான். அதனால அதாவது பின்னால ராமானுஜர் ஏற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது, அதை பின்னாடி பார்க்க போறோம். அப்ப கூட ராமானுஜர் என்ன பண்ணாராம், மண்டிகிட்டு தான் ஏறுவேன். ஆனா பெருமாளே ராமானுஜர்கிட்ட சொன்னாரா, நீங்க மண்டிகிட்டு ஏறுவேன்னு சொல்லாதீங்க, ஏன்னா நீங்க மண்டிகிட்டு ஏறி வந்தா பின்னாடி வரவாள்லாம் ஓஹோ திருமலைக்கு மண்டிட்டு தான் ஏறணும் போல இருக்கு, அது நம்மளால முடியாதுன்னு இந்த மலைக்கு வந்து என்னை சேவிக்காமலே இருந்துடுவா, அதனால ஏறி வாங்கோ. அதுக்கு பெருமாள் திருஷ்டாந்தமும் சொன்னாராம், ஒரு முக்தாத்மா தன்னோட சரீரத்தை விட்டுட்டு வைகுண்டம் போறான்னா வைகுண்டத்துல பெருமாளோட மடியில அவனை அமர்த்திக்கிறார். பெருமாள் மடியில உட்காரும் போது ஆதிசேஷன் மேல கால் வச்சு ஏறித்தானே எம்பெருமான் மடியில அந்த ஜீவாத்மா அமர்கிறார். அது போல நடிச்சுக்கோங்க, இந்த கால் வச்சு ஏறி வாங்கோன்னு பின்னாடி எம்பெருமான் சொல்ல ராமானுஜர் ஏறினார். ஆனா இப்ப முதல் முறை போகும்போது ஏற மாட்டேன் என்று திட்டவட்டமாக மறுத்துட்டார் ராமானுஜர். அப்போ திருமலை நம்பி பார்த்தார், என்னடா இது, இவர் மேல வந்தா நம்ம காலக்ஷேபம் ராமாயணம் சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தோம், இது ஆளவந்தாருடைய ஆஜ்ஞை வேற, அதை மீறவும் முடியாது, என்ன பண்றதுன்னு யோசித்தார் திருமலை நம்பி. திருமலை நம்பியும் ராமானுஜரும் பேசி ஒரு டீலுக்கு வந்தா. என்ன டீல் அப்படின்னா, கீழே திருப்பதியிலேயே மலை அடிவாரத்துல ஒரு புளிய மரம் இருக்கு. எப்போதுமே வைஷ்ணவாளுக்கு புளிய மரம்னா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நம்மாழ்வார் புளிய மரத்தடியில தான் எழுந்தருளி இருந்தார். அதனாலதான் பாருங்க, பெருமாள் கோவில் புளியோதரன்னா அவ்வளவு ஃபேமஸ், வேற எந்த கோவில்லையும் அவ்வளவு ஸ்வீட்டா இருக்காது, ஏன்னா ஆழ்வார் எழுந்தருளி இருந்த புளிய மரம், அதனால நமக்கும் அதுக்கும் ஒரு எமோஷனல் கனெக்ஷன் அது எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். அதனால எம்பெருமானார் பார்த்தார், கீழ திருப்பதியில மலை அடிவாரத்துல ஒரு புளிய மரம், ராமானுஜர் காலை எழுந்து தன்னுடைய சன்னியாசிக்கான அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு இந்த
புளிய மரத்தடிக்கு வந்துருவார். திருமலை நம்பி மலைக்கு மேல காத்தால தான் பண்ண வேண்டிய பெருமாளுக்கான கைங்கரியம் திருவாராதனம் அதெல்லாம் அவர் பண்ணிட்டு அவர் கீழே இறங்கி இந்த மலையடிவாரத்துல புளிய மரத்தடிக்கு வந்துருவார். அதற்கப்புறம் அந்த புளிய மரத்தடியில வச்சு ராமானுஜரோடு ராமாயணம் பையில எம்பாரும் வந்திருந்தார். ராமானுஜருடைய கசின் எம்பார் அவரும் வந்திருக்கார். அதனால ராமானுஜர் எம்பார் இருவருக்கும் அங்கேயே அந்த புளிய மரத்தடியிலேயே திருமலை நம்பி ராமாயண காலக்ஷேபத்தை சாதிப்பார். அவர் ராமாயண காலக்ஷேபம் சாதிச்சுட்டு மாத்தியானிக காலம் வந்ததும் சன்னியாசி பிக்ஷை எடுக்கணும், அந்த பிக்ஷையை திருமலை நம்பியே வழங்குறேன்ட்டார். பிக்ஷையும் ஆச்சு. அதற்கப்புறம் ஆஃப்டர்நூன் செஷன், எப்படி நம்ம ஸ்கூல்ல எல்லாம் மார்னிங் செஷன் ஆஃப்டர்நூன் செஷன் நடத்துகிறோமோ அது போல மீண்டும் மதிய செஷன். அப்போ ராமாயண காலக்ஷேபம் தொடரும். சாயங்காலம் திருவாராதனத்துக்குள்ள திருமலை நம்பி மறுபடியும் மலை ஏறி மேல பெருமாள்கிட்ட போயிடுவார். அங்க போய் அவர் கைங்கரியத்தை பண்ணிடுவார். ராமானுஜர் வந்து தன்னுடைய மட்டத்துல கீழே திருப்பதியிலேயே ஓய்வு எடுத்துப்பார். இது போல ஏற்பாடு ஆயிடுச்சு. அடுத்த நாள்ல இருந்து பார்த்தா காத்தால ராமானுஜர் தீர்த்தம் ஆடுவார், ருட்டானங்களை பண்ணுவார், புளிய மரத்தடிக்கு வந்துடுவார். அதுக்குள்ள திருமலை நம்பி மேல தீர்த்தம் ஆடுறார், பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றார், இறங்கி புளிய மரத்தடிக்கு வந்துடுறார். எம்பாருக்கும் ராமானுஜருக்கும் புளிய மரத்தடியிலேயே காலக்ஷேபம். மத்தியானம் திருமலை நம்பிகளே பிக்ஷை, மதியம் மறுபடியும் காலக்ஷேபம், அதுக்கப்புறம் மாலை இருவரும் அவாவா இடத்துக்கு போவது. இப்படி ஏற்பாடாகி நடந்துன்னு வருது. அப்போ ஒரு நாள் காத்தால திருமலை நம்பி மலைக்கு மேலேருந்து புறப்பட போறார் காலக்ஷேபம் சாதிக்க. அப்போ அவர் திருவேங்கடமுடையான பார்த்து சொல்றாராம், எவ்வெருமானே காலை திருவாராதனம் நான் இங்கே உனக்கு பண்ணிடுறேன், மாலை திருவாராதனத்துக்கு கூட நான் திரும்பி வந்துடுறேன், ஆனால் மதிய வேளையில திருவாராதனம் நடக்கும்போது என்னால உன் பக்கத்துல இருக்க முடியலேடா, அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்றார். நமக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கோவிலுக்கு போறதுனாலே அலுப்பா இருக்கு, இவரோ ரெண்டு வேளை திருவாராதனம் பண்றவ மூணாவது அந்த வேளையும் விட்டு போறதேன்னு வருந்துற வருந்தி பெருமாளை பார்த்து சொல்றார். அந்த மதிய திருவாராதனம் அதுக்கு என்னால இருக்க முடியலையே, ராமாயண காலக்ஷேபத்துக்கு போற மாதிரி ஆயிடுத்து, என்ன பண்றது, ஆச்சாரியன் ஆள வந்தாருடைய நியமனம், அதனால நான் போறாப்புல ஆயிடுத்துறான்னு வருந்தி சொன்னாராம். அப்ப திருவேங்கடமுடையான்னு சொன்னா, நீங்க மத்தியானம் என் பக்கத்துல இல்லைன்னு யார் சொன்னது, நான் எப்போதுமே உங்களோட தானே இருக்கேன்னா, நீ என்ன சொல்றேன்னு கேட்டார் பெருமாள். ஆமா நான் உங்களோட இருக்கேன், உங்களுக்கு தான் அது தெரியலன்னுட்டோம். நீங்க கீழே திருப்பதியில இருந்தாலும் சரி மேல திருப்பதியில இருந்தாலும் சரி நான் எப்போதும் உங்களோடு தானே இருக்கிறேன். ஆமா நம்ம ஒத்தத்தரோடையும் எம்பெருமான் இருந்துன்னு தான் இருக்கான், நமக்கு தான் அதை ரியலைஸ் பண்ண முடியல. அதைத்தான் பிருகதாரண்யக உபநிஷத் அழகா சொல்றது, அதிருஷ்டம் திரஷ்டு அஸ்ருதம் ஸ்ரோத்ரு அமதம் மந்த்ரு அவிஜ்ஞாத்தம் விஜ்ஞாத்ரு. அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா, அதிருஷ்டம் அவனை நம்மால் பார்க்க முடியாது, திரஷ்டு ஆனால் அவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான், நம்மால் அவனை பார்க்க இயலாது ஆனால் நம்மை அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான், அஸ்ருதம் ஸ்ரோத்ரு அவன் குரலை நம்மால் கேட்க இயலாது ஆனால் நாம் பேசுவதையெல்லாம் அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அதனால நாம நித்தியம் பாசுரங்கள் சொல்றோம், ஸ்லோகங்கள் சொல்றோம்னா நிச்சயமாக ஒவ்வொன்றையும் அவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அமதம் மந்த்ரு நம்மால் அவனை நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆனால் அவன் ஒவ்வொரு நொடியும் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறான். அவிஜ்ஞாத்தம் விஜ்ஞாத்ரு நம்மால் அவனை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் நம்ம எல்லாரையும் அவன் ரொம்ப நன்னா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அதையினால அவன் சொல்றான், உங்க கண்ணுக்கு தான் நான் தெரியல ஆனால் நான் உங்களோட தான் இருக்கிறேன்மா, எனக்கு தெரியலையடான்னார் திருமலை நம்பி. அப்போ திருவேங்கடமுடையான்னு சொல்றான், இன்னைக்கு நான் இருக்கேங்கிறத காட்டிவிடுறேன்மா. அன்னைக்கு திருமலை நம்பி காலக்ஷேபத்துக்காக கீழே திருப்பதிக்கு வர புளிய மரத்தடியில ராமானுஜருக்கும் எப்பாருக்கும் காலக்ஷேபம் ராமாயணம் சொல்லிட்டே வர, அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு கஸ்தூரி குங்குமப்பூ அந்த வாசனை வந்துதான், பச்சைக்கற்பூரம் இதெல்லாம் கலந்தாற் போல ஒரு வாசனை. அது எப்பேற்பட்ட வாசனைனா, திருமலை அப்பனுடைய கர்ப்பகிரகத்துல எந்த வாசனை வருமோ அதே வாசனை வந்தது. காலக்ஷேபம் சொல்றவர் திருமலை நம்பி திடீர்னு அந்த கர்ப்பகிரகத்தோட வாசனை வரும் அப்படியே நிமிர்ந்து பார்த்தார். பார்த்தா திருமலை நம்பி உட்காண்டிருக்கார், எதிர்த்தாப்புல ராமானுஜர் எம்பார், அதட பார்த்தா திருவேங்கடமுடையானே வந்து சேவை சாதிக்கிறார். எதுக்காக வந்தான், நான் இத்தனை நாளும் நீங்கள் சொன்ன ராமாயணத்தை நானே வந்து கேட்டுக்கொண்டிருந்தேன் என்பதை காட்டுவதற்காக அங்க பின்னாடி திருமலை அப்பனே எழுந்துருளியிருக்கான். ஆகா அங்கே பெருமாள் என்றார் திருமலை நம்பி. ராமானுஜர் எம்பாரும் பெருமாளை சேவிக்கிறதுக்காக ஓடினார். ஒன்னா பெருமாள் மறைஞ்சுட்டார், அவருடைய திருவடிகள் மட்டும் அங்கே நன்கு பதிந்திருந்ததாம். அதுலயும் என்ன அதிசயம்னா, மலைக்கு மேல பெருமாள் தன்னுடைய சரணார விந்தத்துல எந்த புஷ்ப மாலையை அணிஞ்சுட்டு இருந்தாரோ அதே புஷ்ப மாலை அந்த திருவடிகளுக்கு மேல இருந்ததும். இப்ப வந்தவர் பெருமாள்ங்கிறதுக்கு இதுக்கு மேல என்ன அத்தாட்சி வேணும், இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் வேணும். அதனால எம்பெருமானார் ரொம்ப பெருமைப்பட்டான். நாம் ராமாயணம் கேட்கிறோம்னா
நம்மோடு சேர்ந்து அந்த திருமலையப்பனும் இந்த ராமாயணத்தை கேட்டிருக்கானே. ராமாயண உபன்யாசம் நடக்கிற இடத்துக்கு ஆஞ்சநேயர் வருவார், ஆனா இங்க பெருமாளே வந்துட்டாரு என்று ராமானுஜர் ரொம்ப பெருமைப்பட்டார், ரொம்ப சந்தோஷப்பட்டார், பெருமாளுடைய கருணையை எண்ணி உருகினார். அத்தோட நிக்கல ராமானுஜர் இந்த மலையடி வாரத்துல இந்த புளிய மரத்தின் எதிரிலேயே அந்த பெருமாளுடைய ரெண்டு திருவடிகள் இருக்கே அதை பிரதிஷ்ட பண்ணிட்டார் பெருமாளுடைய திருவடிகளா. ஏன்னா காரையே கருணை ராமானுஜர்னு சொல்ற மொழி அவருடைய கருணை யாருக்குமே வராது. என்ன காரணம்னா பின்னாடி நம்மள மாதிரி கேஸ் எல்லாம் நடிச்சு பார்த்தா பின்னாடி நம்மளாம் ஏழு மலை ஏறி போக அலுப்புப்படலாம், அல்லது சிலருக்கு உண்மையாவே ஹெல்த் இஷ்யூஸ் அவளுக்கு மூட்டு வலி இருக்கலாம், டயபெட்டிஸ் இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம், கொலஸ்ட்ரால் ஸ்ட்ரோக்கு எவ்வளவோ இருக்கலாம், எத்தனையோ ப்ராப்ளம்னால அவர்களால ஏழு மலை ஏறி போய் சேவிக்க முடியாம இருக்கலாம். ராமானுஜர் பஸ்ல போவோம்லாம் அவர் கற்பனை பண்ணல போல இருக்கு. சரி, எத்தனையோ பேரால மலை ஏறி போய் பெருமாளை சேவிக்க முடியாம இருக்கலாம், அதனால பெருமாள் திருவடிகளை கீழேயே பிரதிஷ்ட பண்ணிடுவோம் மலையடிவாரத்துல. இந்த மலையடிவாரத்துல உள்ள இந்த திருவடிகளை சேவிச்சாலே போறோம், ஏழு மலை ஏறி போய் பெருமாளை சேவிச்சா என்ன பலனோ, இந்த மலையடிவாரத்துல ராமானுஜர் பிரதிஷ்ட பண்ண அந்த திருவடிகளை சேவிச்சாலே அந்த பலன் உண்டுன்னு அந்த திருவடிகளையும் அங்கே பிரதிஷ்டை செய்து வைத்தார் ராமானுஜர். இப்படி தொடர்ந்து ராமாயண காலக்ஷேபம் பெருமாள் அனுகிரகத்தோடு பெருமாளின் சாநித்தியத்தோடு திருமலை நம்பிகளிடத்திலே கீழத்திருப்பதியில மலை அடிவாரத்திலே புளிய மரத்தடியிலே ராமானுஜர் செய்து வந்தார். இது ராமானுஜருக்கும் திருமலைக்கும் உள்ள முதல் தொடர்பு. அடுத்து இரண்டாவது தொடர்புக்கு வரும். என்னன்னா இன்னைக்கு நம்ம திருமலையப்பனுடைய கர்ப்ப கிரகத்தை பார்த்தோம்னா நம்ம கிட்டக்க போய் சேவிக்கிற பாக்கியம் அவ்வளவு தூரம் கிடைக்கிறது இல்லை, ஆவாவா ஜருகண்டின்னு நம்மளை தள்ளிடுறான். ஆனா கொஞ்சம் நிதானமாக நின்று திருமலையப்பனுடைய கருவறையை சேவிச்சோம்னா அங்க கிட்டத்தட்ட 26-27 மூர்த்திகள் உள்ள இருக்கா. அதுல ராமன், லக்ஷ்மணன், சீதை, ஹனுமான் நாலு பேரும் திருமலையப்பனுடைய கர்ப்ப கிரகத்துல இருக்கா. அவளை பிரதிஷ்ட பண்ணது யாருன்னா ராமானுஜர். ராமானுஜர் தான் கர்ப்ப கிரகத்துல திருமலையில ராமன், சீதை, லக்ஷ்மணன், ஹனுமான பிரதிஷ்டை செய்தார். அப்படியா? ஆமா, அது பின்னாடி ஒரு வரலாறே இருக்கு. எங்கன்னா இதே ராமானுஜர் கீழத்திருப்பதியில மலை அடிவாரத்துல புளிய மரத்தடியில திருமலை நம்பிகள்கிட்ட எம்பாரோடு சேர்ந்து இந்த ராமாயண காலக்ஷேபம் கேட்டு வருகிறார். அப்போ விபீஷண சரணாகதி கட்டம் வந்தது. அந்த விபீஷண சரணாகதி காட்சிய திருமலை நம்பி அப்படியே ராமானுஜருக்கும் எம்பாருக்கும் அப்படியே கண்ணில் கொண்டு வந்து நேரே காட்டுவது போல எடுத்து சொல்றார். அதாவது விபீஷணன் ராவணன்ட்ட நன்மை எடுத்து சொல்றான், மாதிரி நீ சீதா பிராட்டிய ராமன்ட்டையே ஒப்படைச்சுடு, நீ தயவு செஞ்சு இது மாதிரி பிறன் மனைவிக்கு ஆசைப்படாத எல்லாம் சொல்லி பார்த்தான் விபீஷணன். ஆனா ராவணன் அதுக்கு பதில் சொல்றான், வித்யதே கோஷு சம்பன்னம், வித்யதே பிரம்மணே தமஹா, வித்யதே ஸ்திரீஷு சாப்பல்யம், வித்யதே ஞாதிதோ பயம். இது ராவணன் சொன்ன பதில். சொல்றான், வித்யதே கோஷு சம்பன்னம், பசுமாடு வச்சுருக்கவன் என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில பணக்காரனாகாம இருக்கவே மாட்டான், ஏன்னா பசுனாலே செல்வம், அதனால பணக்காரன் ஆயிடுவான். இது போல வேதம் படிச்சவன் எத்தனை தப்பு பண்ணாலும் ஒரு நாள் திருந்தாம இருக்க மாட்டான், பெண்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் மனசு கொஞ்சம் சஞ்சலம் அடையும், அது ராவணனோட பர்சனல் ஒப்பீனியன், அடியேன் சொல்லலை, பெண்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் இந்த மனசுல ஒரு சஞ்சலங்கிறது ஏற்படும். அது போலத்தான் சொந்தக்காரன் இருந்தா ஒரு நாள் முதுகுல கொத்தாம இருக்க மாட்டாங்கிறான். வித்யதே கோஷு சம்பன்னம், வித்யதே பிராமணே தமஹா, வித்யதே ஸ்திரீஷு சாப்பல்யம், வித்யதே ஞாதிதோ பயம். பசுமாடு இருந்தா அவன் பணக்காரன் ஆகாமல் தீரவே மாட்டான், வேதம் படித்தவன் எத்தனை தப்பு செஞ்சாலும் திருந்தாமல் போக மாட்டான், பெண்களுக்கு என்றாவது ஒரு நாள் சஞ்சல புத்தி வராமல் இருக்காது, சொந்தக்காரன் இருந்தா முதுகுல குத்தாம இருக்க மாட்டான். அத மாதிரிதான் நீ குத்தின, நீ வெளியில போனா விபீஷணனை பார்த்து. விபீஷணன் கூட ஒரு நாலு பேரும் அவனோட வந்தா, அந்த நான்கு ராட்சசர்களோடு பரித்தியக்த புத்திராம்ச தாராம்ச என்று மனைவியை விட்டான், தன்னுடைய பிள்ளைகளை விட்டான், எல்லாரையும் விட்டுட்டு நாலு பேர் அவனோடு வந்தார்கள். அந்த நண்பர்களை அழைத்து கொண்டு மொத்தம் ஐவராக ராமன்ட்ட வந்து சேது பாலர், இந்த சேது கரையில ராமன் கேம்ப் அமைத்திருக்கிறான், அந்த ராமனுடைய முகாம்ல சேது கரையில வந்து ராமபிராட்ட சரணாகதி பண்றான். சுக்ரீவனை பார்த்து சொல்றான், நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. அந்த அனைத்துலகத்துக்கும் புகலிடமாக இருக்கக்கூடிய மகாத்மாவான ராகவன் ஒருவனே எனக்கு புகழ் என்று இந்த விபீஷணன் வந்திருக்கிறேன், ராமன்ட்ட போய் தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கோ என்று சுக்ரீவன்ட்ட பிரார்த்திக்கிறான் விபீஷணன். ஆனா சுக்ரீவன் உள்ள போனான், உள்ள போய் ராமபிரான்ட்ட சொல்றான், இவர் இந்த விபீஷணன் வந்திருக்கான், கூட பிறந்த அண்ணனுக்கே துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கான், ஏன்னா ராவணன் உனக்கு கூட பிறந்த அண்ணன், அந்த அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கான், இவனை ஏத்துக்கணுமா?
சுக்ரீவன் தன்னுடைய ட்ராக் ரெக்கார்டையே மறந்துட்டு பேசிட்டு இருக்கான். ஏன்னா அவனே வாலிய ராமன்ட்ட காட்டி கொடுத்து ஒரு வாலிய கொன்றால்தான் நட்புன்னு சொல்லி நட்பு பூண்டவன். அவன் இப்போ விபீஷணனை கிரிட்டிசைஸ் பண்றான். அந்த சுக்ரீவன் கூட பிறந்த அண்ணனை காட்டி கொடுக்கறதுக்காக ராவணன் தம்பி வந்திருக்கான், இவனை ஏத்துக்கப்படாது அப்படி இப்படின்னு பேசுறான் சுக்ரீவன். அப்போ ராமன் என்ன பண்ணான், ஒரு பெரிய டிபேட் வச்சுட்டான். சரி எல்லா வானர வீரர்களுமே வாங்கோ, விபீஷணன் ஒருத்தன் வந்திருக்காங்கிற, இவனை ஏத்துக்கட்டுமா வேண்டாமா என்று கேட்டான் ராமன். சுக்ரீவன் மேடையில தட்டி பேசினான், ஏத்துக்கவே கூடாதுமா. வாலியின் மகன் அங்கதன் அவன் சொன்னான், இவனை பரிசோதித்து பார்ப்போம், சரியா வந்தா ஏத்துப்போம், இல்லைன்னா ஏத்துக்க வேண்டாம். சரபன்கிறவன் சொன்னான், இல்லை ஒரு ஒற்றனை போட்டு கொஞ்ச நாள் விபீஷணனை கண்காணிப்போம், கண்காணிச்சுட்டு அவன் நல்லவன் போல தெரிந்தால் அப்புறம் ஏத்துக்கலான். ஜாம்பவான்ட்ட கேட்டான் ராமன். ஜாம்பவான் வயசானவர், எப்போதுமே இந்த வயசானவாள்லாம் ஸ்டாண்டர்டா ஒரே ஃபார்முலா வச்சிருப்பா, தள்ளி போட்டுடுங்கோ, ஒரு மாசம் தள்ளி போட்டுருவோம், ஒரு மாசம் ஆற போட்டா ஒரு மாசத்துக்கு அப்புறம் இந்த இஷ்யூவே மறந்து போயிடும். ஏன்னா புது ஸ்கேம் வந்துட்டா நம்ம மக்கள்லாம் பழைய ஸ்கேமை மறந்துடுவார். அது போல எதா இருந்தாலும் ஒரு மாசம் தள்ளி போட்டுருமோம்பா வயசானவாள்லாம். அது போல ஜாம்பவான் சொன்ன, அப்புறமா பாத்துக்கலாம், ஒரு மாசம் கழிச்சு வா, ரெண்டு மாசம் கழிச்சு வான்னு சொல்லிடுறாமா, அப்புறம் அவன் மனசே மாறிடும், வரமாட்டான்னார் ஜாம்பவான். கடைசியா ஹனுமான்கிட்ட கேட்டான் ராமன், நீ என்ன சொல்றன்னு கேட்டான். அப்ப ஹனுமான் சொன்ன, நான் இலங்கைக்கு போனேன், என்னுடைய உயிரை காப்பாத்தினதே இந்த விபீஷணன் தான், விபீஷணஸ்து தர்மாத்மா, அந்த தர்மாத்மாவை நீ நல்லவன் அதனால் நீ ஏத்துக்கோன்னார் ஹனுமான். அப்ப ராமன் வருந்தினான், ஏன்னா என்னோட திருவுள்ளத்தை ஒருத்தர் கூட புரிஞ்சுக்கலையே. அதுவும் ஹனுமானே, நீ நவவியாக்கரண பண்டிதன், நீ கூடவா என்னுடைய உள்ளத்தை புரிஞ்சுக்கலன்னு கேட்டான்னா ஹனுமான பாரு. ஹனுமான் கேட்டார், ஏன் இவனை ஏத்துக்கோன்னு தானே சொன்னேன்னார் ஹனுமான். ஆனா ராமன் சொன்னா, இல்ல இல்ல, நீங்க எல்லாரும் சொன்ன ஃபார்முலாவுமே தப்பு, சுக்ரீவன் மற்ற வானரர்கள் என்ன சொன்னா இவன் கெட்டவா அதனால ஏத்துக்காதேன்றான். ஜாம்பவான் சரபன் போன்றவர்கள்லாம் என்ன சொன்னான்னா, நல்லவன்னா ஏத்துக்கோ, கெட்டவன்னா ஏத்துக்காதேன்றான். ஹனுமான் என்ன சொன்னார், இவன் நல்லவன் அதனால ஏத்துக்கோன்றார், இந்த எல்லா ஃபார்முலாவே தப்புன்ட்டான் ராமன். அவன் நல்லவனோ கெட்டவனோ சரணம்னு வந்துட்டா நான் ஏத்துக்கணும். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன, நண்பன்னு பொய் சொல்லிட்டு வந்தாலும் சரி, அவன் நல்லவனோ கெட்டவனோ யாராக இருந்தாலும் என்னை தேடி வந்து விட்டால் நான் ஏற்றுக்கொள்வேன், அதுதான் என்னுடைய இயல்பு என்று சொன்னான ராமன். அதுக்கு மேல அதுக்கு உதாரணமாக ஒரு புறா கதை வேற ஒண்ணு சொன்னான் ராமன் சுக்ரீவனை பார்த்து. சுக்ரீவா, இவனை போய் நீ ஏத்துக்காதேங்கிறியே, கொஞ்சம் நினைச்சுப்பார். ஒரு காட்டிலே ஒரு வேடுவன் ஒருத்தன், ராமன் சொல்ற கதை. இந்த கதைகள்லாம் நம்ம குழந்தைகளுக்கு அவசியம் சொல்லலாம், ராத்திரி குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்கு அவளுக்கு ஏதாவது ஸ்பைடர் மேன், ஹாரி பாட்டர் இந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு பதில நம்முடைய சக்கரவர்த்தி திருமகன் சொன்ன இந்த கதையை சொல்லலாம். என்னன்னா, ஒரு வேடன் காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போறான். வேட்டையாடுறதுக்காக போனவன் காட்டுல ஒரு ஆண் புறா பெண் புறா ரெண்டும் மரத்தில் இருப்பதை பாக்குறான். அந்த வேடன் என்ன பண்ணிட்டான், அந்த பெண் புறாவை அம்பு போட்டு கொண்டுட்டான், கொன்று அதை தனக்கு உணவாக்கி எடுத்துட்டு போயிட்டான். ஒரு வருஷம் ஆச்சு, பெண் புறாவை தவிந்து ஆண் பிரிந்து அந்த ஆண் புறா மட்டும் கண்ணீரில் தள்ளாடி திண்டாடி கொண்டிருக்கிறது அந்த தனியான ஆண் புறா. ஒரு வருஷம் கழிச்சு அதே காட்டுக்கு அதே வேடன் அதே மரத்தடிக்கு வரான், வேற ஏதாவது உணவு கிடைக்குமான்னு தேடிட்டு. அப்போ ஒரே மழை பெய்யுது, குளிர் நாள் வேற, இவனுக்கு எந்த உணவும் கிடைக்கவும் இல்லை, அதனால பசியோட அந்த மரத்தடியில உட்காந்துருக்கான். அதை அந்த ஆண் புறா பார்த்துதான். பார்த்த ஆண் புறா என்ன பண்ணிருக்கேன், ஏண்டா நீ தானே ஒரு வருஷம் முன்னாடி என்னுடைய பெண் புறாவை அடிச்சு கொண்டு அதை தின்னவன், எனக்கு இப்ப ஏற்பட்ட துயரத்தை ஏற்படுத்தினவன், இப்ப எங்கேயே வந்திருக்க பாரு, நான் உன்னை கொத்தி எடுக்கிற பாரு, நீ இவனை வந்து படுத்திருக்கணும் அந்த ஆண் புறா. ஆனா அது செய்யலையாம், என் மரத்தடிக்கு வந்திருக்க, நீ என்னுடைய அதிதி விருந்தாளி என்று அவனை ஒரு அந்த வேடனை, தன்னுடைய மனைவியை கொன்ற அந்த வேடனை கூட ஒரு விருந்தாளியாக கருதியது ஆண் புறா. அது மட்டும் இல்ல, அவன் குளிர் நாள் நடுங்குவதை பார்த்த ஆண் புறா நிறைய குச்சிகள் எல்லாம் சேகரிச்சுன்னு வந்து போட்டு நெருப்பு மூட்டி கொடுத்து அவன் குளிர் காய்வதற்கு அந்த ஆண் புறாவே உதவி செய்தது. அவன் பசியில தவிப்பதை கண்டு அந்த ஆண் புறா, என் வீட்டுக்கு வந்தவன் பசியால தவிக்க கூடாதுன்னு தாம் மூட்டிய நெருப்புல அந்த புறாவே விழுந்து அவனுக்கு உணவாகவும் ஆனது. இந்த கதையை ராமன் சுக்ரீவன் சொல்லிட்டு, சுக்ரீவா இந்த கதையில வேடன் இருக்கானே, அந்த வேடன் தான் ராவணன், நான் தான் ஆண் புறா, சீதை தான் பெண் புறா. ராமன் சொல்றான், ராமன் ஆண் புறா, சீதை பெண் புறா, ராவணன் வேடன். ஒருவேளை இந்த ராவணன்கிற வேடன்
சீதைங்கிற பெண்புறாவை கொண்டுட்டு ராமன்கிற ஆண்புறாட்ட வந்து உயிரையே கேட்டு இந்த ஆண்புறாவான ராமன் தன் உயிரையே கொடுத்தாலும் கூட நாளைக்கு அமெரிக்காவுக்கு வெங்கடேஷ் ஜூம்ல உபன்யாசம் பண்ணும்போது என்ன தெரியுமா சொல்லுவான், இந்த ராமன் என்னடா பெருசா பண்ணா, ஒரு புறா பண்ணினதானே ராமனும் பண்ணினான்னு அவன் உபன்யாசம் பண்ணிட்டு போயிடுவான். அப்படி இருக்கும்போது இங்கே வேடனாகிய ராவணன் பெண்புறாவான சீதைய கொல்லல சிறையில தான் வச்சிருக்கான். இப்போது வந்தவன் அந்த வேடனே அல்ல, ராவணனே அல்ல, அவனுடைய தம்பியான விபீஷ்ணன் தான் வந்திருக்கான். வந்தவன் இந்த ஆண்புறாவான ராமன்ட்ட உயிரை கேட்கல, அடைக்கலம் தான் கேட்கறான். இத கூட நான் செய்யாவிட்டால் அது நியாயமாகுமா? சக்ருதேவ பிரபன்னாயே தவாஸ்மீதி செய்யாச்சதே அபயம் சர்வபூதே பியோ ததாமி ஏதத் விரதம் மம. சக்ருதேவ ஒரே ஒரு முறை, சரணாகதி எத்தனை முறைனா ஒரே முறை, அவனுக்குன்னு அர்ப்பணிச்சாச்சுன்னா அவ்வளவுதான். அப்படி ஒரே ஒரு முறை சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே, உனக்கே உரியவன் சொல்லிட்டு ஒத்த வந்து ஒரே ஒரு முறை சரணாகதி பண்ணிட்டான்னா அபயம் சர்வபூதேபியோ ததாமி, அவன் யாராக இருந்தாலும் தேசிகன் சாதிக்கிறாரே அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் நொந்தவரே முதலாக, உலகில் யாராக இருந்தாலும் சரி அவனுக்கு எல்லா பூதங்களிலிருந்தும் அபயம் அளிப்பேன், எந்த ஒரு விதமாக எந்த ஆபத்தும் வராமல் அத்தனை பேரையும் காத்தருள்வேன், இதுதான் என்னுடைய விரதம்னு ராமன் சொன்னான். அது மட்டும் இல்ல, அதுல என்ன கிரேட்னஸ்னா, இந்த விபீஷ்ணனோட கூட ஒரு நாலு பேர் ஒட்டிட்டு வந்தா பாருங்க, அவ சரணாகதியே பண்ணல, ஆனா விபீஷ்ணன்கிற அந்த பக்தனுடைய சம்பந்தம் இருந்ததுனால அவர்களையும் ஏற்றுக்கொண்டு அவளுக்கும் அபயம் தந்தான் ராமபிரான். அப்படி அந்த ஐவரையுமே சேர்த்து ரட்சித்தான் ராமன். இந்த ராமனுடைய அந்த சர்ம ஸ்லோகத்தை வேதாந்த தேசிகன் தமிழ்ல அழகா பாடியிருக்கார். ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கடிமை ஆகின்றேன் என்கின்றார்க்கும் அருக்காலே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் கொடுப்பன். என்ன பிரமாணம்னா, அது அடுத்தது காட்டுற, இருக்காலும் எழில் முனிவன் நினைவினாலும் இவையறிவார் செயலுடன் என் இசைவினாலும் நெருக்காத நீள் விரதம் எனக்கொன்றென்றும் நெறி உரைத்தார் நிலை உணர்ந்து நிலை பெற்றோமே. அப்படி அந்த விபீஷ்ணனை ராமன் ஏற்று அள்ளி அணைத்து அங்கீகரித்தான். அவ்வாறு அங்கீகரிப்பதற்கு முன்னாடி அங்கதனை பார்த்து ராமன் கேட்கிறான், எங்கே விபீஷ்ணன்? அப்போ அங்கதன் கை காட்டுறான், தோ அங்கே இருக்கிறான் என்று. அப்போ இந்த காட்சி அப்படியே நினைச்சு பார்த்தா ராமன் ஒரு புறம் நடுவுல இருக்கான், இந்த பக்கம் சுக்ரீவன் ஏத்துக்காதேன்மா, இந்த பக்கம் ஹனுமான் ஏத்துக்கோங்கிறார். ராமன் நல்லவனோ கெட்டவனோ யாரா இருந்தாலும் ஏத்துப்பேன்னு சொல்லிட்டு எங்கே விபீஷ்ணன் அங்கதன்ட்ட கேட்க, அதோ விபீஷ்ணன் அங்கதன் கை காட்டுகிறான். இந்த காட்சி இதை அப்படியே திருமலை நம்பி ராமானுஜருக்கும் எம்பாருக்கும் எடுத்து சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்ப பார்த்தா ஒரு பெரிய கோஷ்டி ஒண்ணு அவ அந்த இடத்துல வந்தாலும் வந்து திருமலை நம்பியை நமஸ்கரிச்சா விழுந்து சேவிச்சுட்டு பெரிய மூட்டை எடுத்துன்னு வந்திருக்கா. அந்த மூட்டையை அப்படியே திருமலை நம்பிட்ட கொடுத்தா, இது என்னன்னு கேட்டார் அவர், நீங்க பிரிச்சு பாருங்கன்னு. அதனால திருமலை நம்பி ராமானுஜர் எம்பார் மூணு பேரும் கைகளை சோதிச்சுட்டு, ஏன்னா என்ன இருக்குன்னு தெரியாது, அதனால எந்த ஒரு பொருளா இருந்தாலும் தொடரத்துக்கு முன்னாடி கையை அலம்பிக் கொள்ள வேண்டும், சோதிக்க வேண்டும், இது சாஸ்திரம். இன்னைக்கு கோவிட் வந்துருத்துன்னு வந்து நம்ம ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்றோம், சோப் போட்டு கிளீன் பண்றோம். கோவிட் இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம சாஸ்திரத்துல இதை பண்ண சொல்லியிருக்கு. அதனால அவ கைகளை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு என்ன இருக்குன்னு எடுத்து பார்த்தா, எடுத்து பார்த்தா அதுல இப்ப என்ன காட்சி வந்ததோ அந்த விக்கிரகங்கள் அப்படியே இருக்கு. ராமன் நடுவுல இந்த பக்கம் விபீஷ்ணனை ஏத்துக்காதேன்னு சொல்ற சுக்ரீவன், இந்த பக்கம் ஏத்துக்கோன்னு சொல்ற ஹனுமான், அந்த பக்கம் அதோ விபீஷ்ணன் காட்டுற அங்கதன், அங்கே விபீஷ்ணனுடைய விக்கிரகம். இப்படி இத்தனை பேருடைய திருமேனிகளும் வந்ததும் திருமலை நம்பியும் ராமானுஜரும் அப்படியே பரவசப்பட்டு போயிட்டான். ஏன்னா ஏற்கனவே ஒரு அனுபவம், இப்ப ராமாயணம் சொன்ன நேரத்துல பெருமாள் திருமலையப்பன் தானே வந்து கேட்டேங்கிறதுக்கு அடையாளமாக தன் திருவடிகளை பதிச்சுட்டு போனான். இப்போவோ சரணாகதி சாஸ்திரமான ராமாயணத்துல அதுவும் முக்கியமான விபீஷ்ண சரணாகதியை சொல்லும் போது அவர் என்ன காட்சியை சொன்னாரோ அதே விக்கிரகங்கள் வரிசையா வந்திருக்கு. அப்படியே வாழுது பரவசம் அடைஞ்சு போய், நீங்க யாரு, என்ன விஷயம், எப்படி இந்த திருமேனி எல்லாம் கொண்டு வந்தேள், என்னன்னு கேட்டான். அப்போ அந்த இந்த மூட்டையெல்லாம் கொண்டு வந்தாலே அவ ஒரு கதை சொன்னான். இப்ப பிளாஷ்பேக் உள்ள பிளாஷ்பேக், அவ என்ன பிளாஷ்பேக் சொல்றான்னா, நாங்கள்லாம் தமிழ்நாட்டில் பாண்டிய நாட்டிலே உள்ள மதுரைக்கு அருகில் உள்ள குருவித்துறைங்கிற ஊர்லேருந்து வரோம். அந்த குருவித்துறைங்கிற ஊர்ல விஸ்வம்பரர் என்ற ஒரு பெரிய முனிவர் வாழ்ந்து வந்தாராம். அந்த விஸ்வம்பர முனிவர் தினந்தோறும் ராமாயணத்துல ஒரு சர்க்கம் பாராயணம் பண்ணுவார். இன்னைக்கும் எத்தனையோ மகான்கள் இருக்கா, நித்தியபடி வால்மீகி ராமாயணத்திலேருந்து
ஒரு சர்க்கமாவது பாராயணம் பண்ணாம தூங்குறது இல்லை என்று ஒரு விரதமாகவே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மகான்கள் இன்னைக்கும் உண்டு. அப்படி அந்த விஸ்வம்பர முனிவர் நித்தியபடி ராமாயணத்திலிருந்து ஒரு சர்க்கம் பாராயணம் பண்ணிட்டே வருவார். ஒரு நாள் அவர் பாராயணம் பண்ணும்போது இதே விபீஷண சரணாகதி கட்டம் வருகிறது. அது அப்படியே ரொம்ப ஒரு எமோஷனலான சீன் அது. ஏன்னா ராமன் நடுவில் இருக்கான், இந்த பக்கம் சுக்ரீவன் கெட்டவன் ஏத்துக்காதேங்கிறான், ஹனுமான் நல்லவன் ஏத்துக்கோங்கிறார், ராமனோ நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி வந்துட்டா ஏத்துப்பேன்னு இங்க ராமன் சொல்றான். எங்கே விபீஷணன் அங்கதனை கேட்கறான், அதோ விபீஷணன் அங்கதன் கை காட்டுறான், விபீஷணன் அங்க எதிரே நிற்கிறான். இந்த காட்சி அப்படியே தன்னுடைய மனக்கண் முன்னாடி நினைச்சு பார்த்தாராம் விஸ்வம்பர ரிஷி. அப்போ அவருக்கு என்ன ஆசை வந்துருச்சுன்னா, அடடா இதை நம்ம நேர்ல சேவிச்சா நல்லா இருக்குமே, அந்த ராமன் மட்டும் கிருபை பண்ணி இந்த விபீஷண சரணாகதியை காட்சியை. ஏன்னா நமக்கெல்லாம் வந்து ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா இந்த விபீஷண சரணாகதி. ஏன்னா நல்லவனோ கெட்டவனோ யாரா இருந்தாலும் நீ வந்துட்டா ஏத்துக்கிறேங்கிறானே, ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும், உனக்கடிமை ஆகின்றேன் என்கின்றார்க்கும், நிச்சயமாக அருள் சுரப்பன்பான், அப்போ நம்மையும் பெருமாள் ரட்சிப்பார் என்று ஒரு உறுதி வருகிறது அல்லவா. ஆகையினால அந்த விஸ்வம்பரர் நினைச்சு பார்த்தாராம், அட்லீஸ்ட் ராமாயணத்துல மற்றதெல்லாம் நமக்கு சேவிக்கிற பாக்கியம் கிடைக்கிறதோ இல்லையோ, இந்த விபீஷண சரணாகதி காட்சி இதை மட்டும் அப்படியே நான் பிரத்யக்ஷமாக சேவிச்சா எவ்வளவு நன்னா இருக்கும் என்று நினைத்து பார்த்தார் விஸ்வம்பர ரிஷி. அவருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சுட்டா ராமனும் நித்தியபடி ராமாயணம் படிக்கிறார், அவருக்கு அனுகிரகம் பண்ணாம இருப்பானா சக்கரவர்த்தி திருமகன். அதனால என்ன பண்ணிட்டான், அன்று இரவு அவருக்கு ஒரு கனவு வந்தது, நல்ல விடியற்காலை பொழுதுல ஒரு கனவு. அந்த கனவுல பார்த்தா இந்த காட்சி அப்படியே கம்சானா ராமபிரான், ராமன் இந்த பக்கம் தடுக்கும் சுக்ரீவன், இந்த பக்கம் ஏற்க சொல்லும் ஹனுமான், அதோ விபீஷ்டன்னு காட்டும் அங்கதன், எதிரே விபீஷ்டன். இந்த காட்சியை அப்படியே ராமபிரான் காமிச்சான். அதை அப்படியே சேவிச்சவர் அடுத்த நாள் காத்தால எழுந்துட்டா இந்த கனவு அவரோட மனசுல பசுமர தாணி போல பதிஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்ட விஸ்வம்பர முனிவர் ஒரு சிற்பியை அழைத்தார். சிற்பியை அழைத்து விஸ்வம்பரர் தான் கண்ட கனவை அப்படியே அந்த சிற்பிகிட்ட சொன்னார். இப்படி ராமன் இருந்தா, இப்படி லக்ஷ்மணன் இருந்தா, ஒவ்வொன்றையும் தான் எப்படி கனவில் பார்த்தோமோ அதை அப்படியே அந்த சிற்பிகிட்ட சொல்லி அத்தனை பேரோட திருமேனிகளையும் விக்கிரகங்களாக வடிக்க சொன்னார். அந்த சிற்பியும் அவ்வாறே விக்கிரகங்களை வடிச்சு கொடுத்தார். அந்த அத்தனை திருமேனிகளையும் அங்க ஒரு சந்நிதி கட்டி இவர் பிரதிஷ்டை பண்ணி அந்த விஸ்வம்பர முனிவரை ராமன், அது போல லக்ஷ்மணன், விபீஷணன், சுக்ரீவன், ஹனுமான், அங்கதன் இத்தனை பேரையும் பிரதிஷ்டை பண்ணி அந்த விஸ்வம்பர ரிஷியே இருந்து திருவாராதனமும் பண்ணிட்டு வந்தார். அந்த திருக்கோவிலில் விஸ்வம்பரர் திருவாராதனம் பண்ணி பின்னாடி ராமனுடைய அனுகிரகத்தால அவர் மோட்சம் போயிட்டார். ஆனா இந்த விஸ்வம்பரர் காலத்துக்கு அப்புறம் அந்த கோவில ஒரே சண்டையா போயிட்டான். என்னன்னா உனக்கு முதல் தீர்த்தமா எனக்கு முதல் தீர்த்தமா, இன்னைக்கு பாருங்க இந்தியாலையும் தீர்த்த சண்டையெல்லாம் வந்து கவர்மெண்ட்ல சொல்லிட்டா யாருக்கும் தீர்த்தம் கிடையாது, யாருக்கும் சட்டாரி கிடையாது, இங்க யாருக்கு முதல் யாருக்கு பின்னாடி சட்டை போடுறீங்க அதெல்லாம் முடிச்சுக்கோங்க, இங்க COVID-19 வந்ததுனால கோவில்ல தீர்த்தமும் கிடையாது சட்டாரியும் கிடையாதுன்னா அது போட்டோம். ஆக இந்த மாதிரி கோவில்ல பல சண்டைகள் வந்துருக்கு. இந்த நிலையில அந்த பெருமாள் என்ன பண்ணார், அர்ச்சகாளோட கனவுல தோன்றி விஸ்வம்பரர் இருந்த வரைக்கும் இங்க நான் சந்தோஷமா இருந்தேன், இப்ப நீங்க ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுருக்க, எங்க சண்டை நடக்கிறதோ அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், நான் ராமானுஜர் இருக்கிற இடத்துல தான் சண்டை வராது, அதனால என்ன கொண்டு போய் ராமானுஜரிடம் சேர்த்து விடுங்கள் என்று சொன்னார் அந்த பெருமாள். அதனால பெருமாளுடைய நியமனத்தை ஏற்ற அந்த அர்ச்சகா இப்போ திருமலையில திருமலை நம்பிட்ட ராமாயண காலக்ஷேபம் கேட்டுக்கொண்டிருக்கும் ராமானுஜரிடமும் எம்பாரிடமும் இதை கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான், இத்தனை திருமேனிகளையும் கொண்டு வந்திருக்கா, அதுல பெருமாளுடைய அனுகிரகம், அவனும் அதே விபீஷ்ண சரணாகதி கட்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அந்த விபீஷ்ண சரணாகதியை அப்படியே வர்ணிக்கும் விதமாக வடிக்கப்பட்ட அந்த திருமேனிகள் அவ அப்படியே எழ பண்ணிட்டு வந்துட்டா. அதனால ராமானுஜருக்கும் மற்ற எம்பாருக்கும் திருமலை நம்பிகளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. அதனால ராமானுஜர் என்ன பண்ணார், கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே பிரதிஷ்ட பண்ணிடலாம் பெருமாளுன்னு திருவுள்ள கொண்டார். ராமானுஜர் தான் அதாவது காரணம் இல்லாம மலைக்கு மேல ஏறமாட்டார், அதுவும் தன்னுடைய பெனிஃபிட் காலக்ஷேபத்துக்குன்னு ஏறமாட்டார். பெருமாளே தான் சொல்லியிருக்காரு, தீராதுன்னா நீங்க ஏறி வாங்கோ, அதுக்காக மண்டிட்டு தான் வருவேன்லாம் சொல்லாதீங்கோ, பின்னாடி மக்கள் எல்லாம் அப்புறம் நாங்களும் மண்டிட்டு வரணுமா, நாங்க வரவே மாட்டோம்ன்றோம், அதனால ஏறி வாங்கோ. ராமானுஜருக்கு அடிக்கடி ஏற பிடிக்கலன்னா அது வேணா அவாய்ட் பண்ணலான்னு தான் திருமலையப்பனே சாதிச்சிருந்தோம். அதனால ராமானுஜரே மலைக்கு மேலே சென்று அந்த விக்கிரகங்கள் இப்ப யார் யார் இருக்கான்னு என்ன பாத்துக்கோங்க, ராம லக்ஷ்மணர்கள், தடுத்த சுக்ரீவன், ஏற்க சொன்ன ஹனுமான், அதோ விபீஷணன்னு காட்டிய அங்கதன், விபீஷ்ணன், இத்தனை பேரும் இருந்தான். ஆனா ராமானுஜர் என்ன பண்ணாரா, இத்தனை பேரோட சேர்த்து சீதையையும் பிரதிஷ்ட பண்ணார். ராமன், சீதை, லக்ஷ்மணன், ஹனுமான், சுக்ரீவன், அங்கதன், விபீஷ்ணன்,
இப்படி பிரதிஷ்டப்பட்டார். அப்போ ஏழு திருமேனி கணக்கு வரும், ராமன் சீதை லட்சுமணன் ஹனுமான் நாலு, அங்கதன் விபீஷ்ணன் சுக்ரீவன் மூணு, ஃபோர் பிளஸ் த்ரீ செவன், இப்படி ஆறு திருமேனிகள் இவா கொண்டு வர ராமானுஜர் ஏழாவது சீதையும் சேர்த்து பிரதிஷ்ட பண்ணார். ஆனா அப்பாவாள்லாம் கேட்டாலாம், சுவாமி நாங்களும் கொஞ்சம் ராமாயணம் கேட்டிருக்கோம், இந்த விபீஷ்ண சரணாகதி காட்சியில சீதையே கிடையாதே, நீங்க ஏன் சீதையோடு சேர்த்து பிரதிஷ்ட பண்ணுங்கன்னு கேட்டான். இது நல்ல கேள்வி தானே, ஏன்னா விபீஷ்ண சரணாகதி ஆகி அப்புறம் போய் ராவண வதம் ஆனதுக்கு அப்புறம் தானே சீதையோடய ராமன் சேர போறான், விபீஷ்ண சரணாகதியில ஏது சீதைன்னு கேட்டா. அப்ப ராமானுஜர் சொன்ன பதில், இதை நம்ம எல்லாரும் மனசுல வச்சுக்க வேண்டிய பதில் என்ன சொன்னார்னா, விபீஷ்ண சரணாகதி காலத்துல விபவாவதாரத்துல பெருமாள் பக்கத்துல பிராட்டி இல்லாம இருந்திருக்கலாம், அது தனி விஷயம். ஆனா அர்ச்சாவதாரமாக நாம் பெருமாளை வழிபடும் போது பிராட்டி இல்லாமல் பெருமாளை வழிபடவே கூடாதுன்னு, அதனால நாம் பிரதிஷ்ட பண்ணி வழிபடுறோம்னா கண்டிப்பாக பிராட்டியோடு கூடிய பெருமாள், அவரைத்தான் உபாசிக்கணுமே ஒழிய தனியாக நாராயணனை வழிபடுதல் என்பது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல கிடையாது. அதுக்குதான் வேடிக்கை ஆச்சாரியர்கள் ஒரு விஷயம் சொல்லுவார், இந்த சூர்பனகு இருக்காளே அவ என்ன பண்ணா, எனக்கு தாயார் வேண்டாம் பெருமாள் மட்டும் வேணும்னு நினைச்சா சூர்பனகு, ஆமா சீதை வேண்டாம் ராமன் மட்டும் வேணும்டா, அவளுக்கு மூக்கு காதெல்லாம் போச்சு. ராவணன் இருக்கானே, எனக்கு பெருமாள் வேண்டாம் சீதை மட்டும்தான் வேணும்னா, அவனுக்கு பிராணனே போச்சு. ஆனா விபீஷ்ணன் இருக்கானே, ராமன் சீதை ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு அழகு பார்த்தான், இன்னி வரைக்கும் சிரஞ்சீவியா இருக்கான். அப்போ நாமும் பரிபூர்ணமா பகவத் கிருப்பைக்கு பாத்திரமாகணும்னா ஸ்ரீமன் நாராயணனாக பிராட்டியோடு கூடிய பெருமாளை தான் உபாசிக்கணுமே ஒழிய வெறும் பெருமாள்னு உபாசிக்கிறதுல அவ்வளவு சுவாரஸ்யம் கிடையாது. அதனால ராமானுஜர் சாதிச்சார், விபீஷ்ண சரணாகதி போது விபவாவதாரத்திலே பிராட்டி இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனா அர்ச்சையில நாம் பூஜை செய்யும் போது வெறும் பெருமாள்னு செய்யவே கூடாது, பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கு தான் திருவாராதனம், பிராட்டியோடு கூடிய பெருமாளை தான் தியானிக்கணும், ஸ்ரீயப்பதித்துவம் என்பதே பரமபுருஷனான எம்பெருமானுக்கு இன்றியமையாத லட்சணம்னு சொல்லி சீதை ராமன் சேர்த்து லக்ஷ்மணன் ஹனுமான் இவாள கர்ப்ப கிரகத்துல பிரதிஷ்ட பண்ணார். பின்னாடி அந்த அங்கதன் சுக்ரீவன் விபீஷ்ணன் அவள்லாம் இப்போ மடப்பள்ளியில எழுந்துருளியிருக்கா, இன்னைக்கும் திருமலையில மடப்பள்ளியில எம்பெருமானார் பிரதிஷ்டை செய்த அங்கதன் சுக்ரீவன் விபீஷ்ணனை காணலாம். ராமன் லக்ஷ்மணன் சீதை ஆஞ்சநேயர் கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே எழுந்துருளியிருக்கிறார்கள். புனர்பூச நட்சத்திரத்தன்று அந்த ராமபிரானுக்கு விசேஷ புறப்பாடு எல்லாமே நடக்கும், அதையும் நாம் திருமலையில சேவிக்கலாம். ஆக இந்த ராமபிரானை சீதையோடு சேர்த்து பிரதிஷ்ட பண்ணார் ராமானுஜர். இது திருமலையில ராமானுஜர் செய்த இரண்டாவது கைங்கரியம், ஒரு அற்புதமான விஷயம். அப்போ முதல் விஷயம் ராமாயண காலக்ஷேபம் கேட்டார், அத்தோடு அந்த மலையடிவாரத்திலே பெருமாள் திருவடிகளை பிரதிஷ்டை பண்ணார், இது முதல் கைங்கரியம். இரண்டாவது கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே சீதாராமர்கள் லக்ஷ்மணன் ஆஞ்சநேயரோடு இணைந்து திருமலையப்பன் கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே பிரதிஷ்ட பண்ணியிருக்கார், இது இரண்டாவது விஷயம். அடுத்து மூன்றாவது புஷ்ப கைங்கரியம், அதைத்தான் அனந்தாழ்வான் மூலமாக செய்தார் ராமானுஜர். என்னன்னா ராமானுஜர் இது திருவரங்கத்திலே வாழ்ந்த காலம், அதாவது ஸ்ரீராமாயண காலக்ஷேபம்லாம் பூர்த்தி பண்ணிட்டு மீண்டும் திருவரங்கத்துக்கு எழுந்தருளி விட்டார் ராமானுஜர். திருவரங்கத்திலே அவர் எழுந்தருளி இருந்த காலத்துல ஒரு நாள் திருவாய்மொழி காலக்ஷேபம் தன்னுடைய சிஷ்யாளுக்கு ராமானுஜர் சாதிச்சுன்னு வர்றார். அதுல திருமலைக்காக நம்மாழ்வார் பாடிய இரண்டு பதிகங்களுள் ஒன்றான ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நான் என்ற அந்த பதிகம், அதன் காலக்ஷேபம் வருது. அப்போ அதில் வர பாசுரம், எந்தை தந்தை 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 தந்தைக்கும் முந்தை வானவர் வானவர்கோனொடும் சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ் காரெழில் அண்ணலே என்ற பாசுரம் வருகிறது. இதற்கு எம்பெருமானார் விளக்கம் அளிக்கிறார். அதாவது பெருமாள் யாருன்னா, எந்தை தந்தை 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 தந்தைக்கும் முந்தை, அதாவது நம்முடைய இங்கே எந்தைனா தந்தைன்னு அர்த்தம் இல்லை தலைவன் அர்த்தம், நம்முடைய தலைவனுக்கு 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 தலைவன்கிறார். அப்படியா? ஆமா. ஏன்னா ஆழ்வார் ஜீவாத்மாவோட சொரூபத்தை சொல்லும்போது என்ன சொல்றார், அடியார் அடியார்தம் அடியார் அடியார்தமக்கடியார் அடியார்தம் அடியார் அடியோங்களேன்னு கீழே கீழே இறக்கித்தானே சொல்றார். அப்போ தலைவனான பெருமாளை சொல்லும்போது தலைவனுக்கு 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 தலைவன் என்று சொல்வதுதானே சரியா இருக்கும். அதனாலதான் எந்தை தந்தை 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 தந்தைக்கும் முந்தை, அப்படிப்பட்ட பரமாத்மாவான அந்த எம்பெருமான் அந்த திருவேங்கடமுடையான் இருக்கானே, அவனுக்கு புஷ்பம் சமர்ப்பிக்க யார் வரானா, வானவர் வானவர் கோனுடும் வானவர்களாகிய நித்திய சூரிகள்
வானவர் கோன் நித்தியசூரிகளின் தலைவரான விஸ்வக்சேனர் சேனை முதல்வரோடு சேர்ந்து புஷ்ப கைங்கரியத்துக்காக திருமலைக்கு வருகிறார்கள். வந்து சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து, அதாவது வைகுண்டத்துல ஒரு நந்தவனம் இருக்கான். அது என்ன நந்தவனம் பாத்தியான்னு கேக்குறீங்களா? இது சாந்தோக்கி உபநிஷத் சொல்றது, தது ஐரம்மதியம் சரஹா தது அஸ்வத்தஹா சோமசவனஹா தது அபராஜிதா பூர்வ பிரம்மணஹா பிரபுவிமிதம் ஹிரண்மயம். ஐரம்மதியம் என்ற பொய்கை வைகுண்டத்திலே உள்ளது, அங்க அஸ்வத்தம் என்ற ஒரு சோமச வனமும் இருக்கிறது. அந்த வனத்திலிருந்து புஷ்பங்களை பறித்து கொண்டு இந்த நித்தியசூரிகள்லாம் திருமலைக்கு வருகிறார்கள். திருமலைக்கு வந்து அந்த பூக்கள் எல்லாம் அப்படியே கையில வச்சு நான் நிக்கிறாளாம். என்ன அந்த பூக்களுக்கெல்லாம் ஒரே டென்ஷன், சீக்கிரமாக நாம் திருமலையப்பனோட திருவடிகளை போய் தொட வேண்டும், அந்த திருமலையப்பன் திருவடிகளிலே போய் நாம் அர்ச்சனையாக போய் விழ வேண்டும்னு பூக்கள் ஆசைப்படுறதான். அதனால என்ன ஆயிடுறதான், இவாள்னா அப்படியே மெய்மறந்து பூக்களை சமர்ப்பிக்காம நிக்க பூக்கள் அவன் திருவடிகளை தீண்டும் ஆசையினால தானாகவே போய் அவன் திருவடிகளிலே சிந்தி விடுகின்றன. அது மட்டும் இல்ல, சிந்து பூ மகிழும். பொதுவாக பூ சிந்தினா அது மகிழாது, மரத்துல நல்லா மலரக்கூடிய பூ தான் மகிழும். சிந்தக்கூடிய பூ என்பது வருந்தும் வாடும். ஆனா இங்கேயோ திருமலையப்பனுடைய ஸ்பர்ஷம் கிடைக்கிறதுங்கிறதுனால சிந்தக்கூடிய பூக்கள்லாம் மகிழ்கின்றன. சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ். வைகுண்டத்துல கூட பெருமாள் புகழுக்கு எல்லை இல்லைனாலும் அதுக்கு கூட எல்லை காணலாம். ஏன்னா அங்க பெருமாளோட சௌலபியத்தை நம்மளால அனுபவிக்க முடியாது, அங்க பரத்துவத்தை தான் அனுபவிக்க முடியும். ஆனா திருவேங்கடத்திலேயோ பரத்துவத்தையும் அனுபவிக்கிறோம், சௌந்தரியத்தையும் அனுபவிக்கிறோம், சௌலபியத்தையும் அனுபவிக்கிறோம், சௌஷீல்யத்தை அனுபவிக்கிறோம், வாத்சல்யத்தை அனுபவிக்கிறோம். அப்போ இங்க உள்ள புகழுக்கு அந்தமே கிடையாது, எல்லையே கிடையாது. அப்படிப்பட்ட அந்தமில் புகழ் காரெழில் அண்ணலே சிரமஹர வபுஷம்னு, அதாவது இந்த திருவாய்மொழி 1000 பாசுரங்களுக்கும் எங்க பிராச்சாரியன் அவரோட ஆச்சாரியன், அதாவது எங்க ஸ்ரீபாஷி ஆச்சாரியன் ஸ்ரீ உவே கருணாகராச்சார சுவாமி அவருடைய ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் வேக்கட்ட சேஷாரிய மகாதேசிகன் அவர் பிரதிபிம்பலகரின்னு 1000 பாசுரங்களுக்கும் இணையாக 1000 ஸ்லோகங்கள் சான்ஸ்கிரிட்ல பாடியிருக்க பிரதிபிம்ப லகரி. அதுல ஒட்டுமொத்தமாக ரொம்ப அழகாக திருவாய்மொழியில உள்ள ஒவ்வொரு பாசுரம் அதை அப்படியே சான்ஸ்கிரிட்ல மொழிபெயர்த்து காட்டியிருக்க. அதுல இந்த எந்தை தந்தை தந்தை இந்த பாசுரத்துக்கு அவர் அருளிய ரொம்ப அற்புதமான ஒரு சான்ஸ்கிரிட் வெர்ஷன், சுவாமி நஷ்சதுரோஸ்தி தஸ்ய ச ததா தத் சுவாமி தத் சுவாமி நாம் பூர்வோ யக்கில நித்யசூரி பதினா நித்யேர்யுத சூரிபிகி ஆகீர்ணை முதிதைஹி சுமைஹி அபிவிருதே ஸ்ரீ வேங்கடே சுந்தரஹா சுவாமி வாரிமுச்சா சமான சுஷமஹா அனந்தைர் யசோ யசோபிர் விருதஹா என்று இந்த ஸ்லோகத்துக்கு இணையான ரொம்ப அற்புதமான இந்த பாசுரத்துக்கு இணையான ஸ்லோகத்தை இங்க பிராச்சாரியனுடைய ஆச்சாரியன் அருளியது. சிரமஹர வபுஷம் என்று இந்த வேதாந்த தேசிகன் தாத்பரிய ரத்னாவளியில கொண்டாடுறார். காரெழில் அண்ணல் என்றால் சிரமஹர வபுஷம், நம்முடைய சிரமத்தை எல்லாம் போக்கக்கூடியதான கார்மேகம் போன்ற திருமேனி, அப்பேற்பட்ட திருமேனியோடு சம்சார வெப்பத்தை எல்லாம் தணிக்கக்கூடிய திருமேனியோடு அண்ணல் நமக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய அந்த திருவேங்கடமுடையான் அந்த மலையிலே திகழ்கிறான். இதுதான் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். ஆக நம்முடைய தலைவனுக்கு 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 தலைவனான அந்த திருவேங்கடமுடையானுக்கு நித்தியசூரிகள் விஸ்வக்சேனர் தலைமையிலே வந்து வைகுண்டத்தில் இருந்து அபராக்கிருத்தமான புஷ்பங்களை கொண்டு வந்து இவன் அழகிலே மயங்கி மெய்மறந்து நிற்க பூக்கள் இவன் திருவடிகளை தீண்ட வேண்டும்ங்கிற ஆசையினால தானே போய் விழுந்து அது விழும் பூக்கள் இவனுடைய ஸ்பர்ஷத்தாலே மகிழ அப்படி அங்கே நிற்கிறானே எல்லையில்லாத புகழ்மிக்கவனான அந்த காரெழில் அண்ணல் என்று கொண்டாடி ராமானுஜர் இதுக்கு விளக்கம் காலக்ஷேபம் சாதிக்க பெருமாள் அப்படியே எபெருமானாரை பார்த்து திருவேங்கடமுடைய நேரா தோன்றி சொன்னாராம், பாட்டு நன்னா இருக்கு சிந்து பூ மகிழும்னு, ஆனா இங்க பூவே சிந்த மாட்டேங்கிறதே நாராம். ஏன்னா இன்னைக்கு வேணா திருமலையில இவ்வளவு கூட்டம் இருக்கு, 1000 வருஷம் முன்னாடி எபெருமானார் காலத்துல திருமலைக்கு அவ்வளவு தூரம் யாரும் போக மாட்டாளாம். ஏன்னா அது காட்டுப்பாதை, அங்கே காட்டு மிருகங்கள் எல்லாம் இருக்கும், இப்படி பல விதமான அச்சம் எல்லோருக்கும், அதனால யாரும் போக மாட்டான். அதனால எனக்கு சிந்து பூ மகிழும்னு பாசுரம் சொல்றேன், எனக்கு பூவே சிந்தலியே என்று திருமலையப்பன் சொல்ல எம்பெருமானார் ரொம்ப வருந்தினாராம். ஏன்னா நம்ம சம்பிரதாயத்திலேயே திருமலைக்கு புஷ்ப மண்டபம்னு பேரும், ஸ்ரீரங்கத்தை போக மண்டபம் பா. ஏன்னா அந்த ரங்கநாதன் எல்லா ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் அவளுடைய பாசுரங்கள் ஸ்ரீ சுத்திகள் எல்லாத்தையும் ஜம்முன்னு வச்சு அனுபவிக்கிறவன் ரங்கநாதன், அதனால அது போக மண்டபம். திருமலையோ புஷ்ப மண்டபம், அதாவது அங்க புஷ்பங்கள் அப்படி புஷ்பங்களுக்கு ஏற்றப்பட்டது. இன்றைக்கும் மலையில ஒரு ரூல்ஸ் உண்டு,
பெருமாளை தவிர யாரும் அங்க புஷ்ப மாலையை அணிஞ்சுக்க கூடாது. அதனாலதான் திருமலையில கல்யாணம் பண்ணலாமான்னு ஒரு கேள்வி. திருமலைக்கு மேல கல்யாணம் பண்ணக்கூடாதும்பா நல்ல வைதிகால கேட்டா. ஏன்னா திருமலைக்கு மேல பெருமாள் ஒருத்தர் தான் பூமாலை அணிஞ்சுக்கலாம், அப்ப நான் ஒத்த மாலையை போட்டுன்னு எப்படி போய் கல்யாணம் பண்ண முடியும்? அதனால கிழ திருப்பதியில கல்யாணம் பண்ணிட்டு 6 மாசம் கழிச்சு வேணா போய் பெருமாளை சேவிக்கலாம். ஏன்னா அதுவும் ஒரு ரூல் இருக்கு, கல்யாணமாகி 6 மாதத்துக்கு மலை ஏறக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ். நீ உபன்யாசம் பண்ண வந்தியா, குண்ட தூக்கி போட வந்தியா அப்படின்னு கேட்பேன். அப்படி சொல்ற வேண்டியது டிப்ஸ் சொல்லிட்டேன். அதனால புஷ்ப மண்டபம் மொத்தம் தான் புஷ்பம் அணிஞ்சுட்டு அனுபவிக்க வேண்டிய, ஆனா அவனுக்கு புஷ்பங்கள் இல்லைங்க. அது போல காஞ்சிய தியாக மண்டபம்ங்கிறோம். ஏன்னா அங்க தேப்பெருமாள் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் எல்லாரையும் நல்லா உருவாக்கி அவட ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பி வைக்கிறார் ரங்கநாதன் அனுபவிக்கட்டோங்கிறதுக்காக. அதனால அதை தியாக மண்டபம் என்று காஞ்சிபுரத்தை சொல்வார்கள். திருநாராயணபுரத்தை ஞான மண்டபம் என்பார்கள். அப்படி புஷ்ப மண்டபம், போக மண்டபம், தியாக மண்டபம், ஞான மண்டபம்லாம் சொல்றோம். அதுல புஷ்ப மண்டபமான திருமலையில புஷ்பங்களே இல்லையா? சிந்து பூ மகிழும் திருவேங்கடம்னு ஆழ்வார் பாடிய ஊரிலே பூக்களே சிந்தவில்லையா? வருந்தினார் ராமானுஜர். தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்டாலும் யாரா ஒருத்தர் போய் நந்தவனம் அமைச்சு ஸ்ரீரங்கத்துல பெருமாள் திருமலையில, இந்த ஸ்ரீரங்கத்திலேருந்து திருமலைக்கு போய் திருமலையில பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு வாங்க. அப்போ ஒரு கோட்டி சிஷ்யர்கள் தங்களுக்கு ஆச்சாரியனை பிரிஞ்சு போக மனசு இல்லை, அதனால எம்பெருமானாரை பிரிய இஷ்டம் இல்லாதனால அவ மறுத்துட்டாள். வேறு சிலருக்கு பயம் திருமலைக்கு போக, அதனால அவளும் முன் வரல. அப்போ அனந்தாழ்வான்கிற சிஷ்யர் அவர் ஒருத்தர் மட்டும் எழுந்தாராம், அடியேன் போய் அந்த கைங்கரியத்தை பண்றேன். நீரோ ஆண் பிள்ளை என்று கேட்டாராம் எம்பெருமானார். நீங்கள் தான் தைரியமான ஆண் பிள்ளை இந்த கோஷ்டியில, ஏன்னா பயம் இல்லாமல் தைரியமாக பெருமாள் கைங்கரியத்துக்கு போறேன்னு சொல்றேன் மகிழ்ந்து எம்பெருமானார் சொல்லி அனந்த ஆண் பிள்ளை நீங்க தான் ஆண் பிள்ளைன்னு சொல்லி அவரை திருமலைக்கு அனுப்பி வைத்தார். அவரும் அங்கே முதல்ல ஒரு பொய்கையை அமைத்தார். ராமானுச புத்தேரி என்ற ராமானுஜர் பெயரையே அந்த பொய்கைக்கு இட்டார். ராமானுசன் என்று ராமானுஜருடைய திருநாமம் கொண்ட நந்தவனத்தை அமைத்தார். அதே போல ஒரு மண்டபம், அதாவது திருமலையில சில காலம் ஆடவந்தார் தங்கி இருந்து கைங்கரியெல்லாம் பண்ணியிருக்காராம் என்று பெரியோர்கள் சொன்ன ஒரு கதை உண்டு. அதனால அந்த இடத்த பார்த்து அங்க ஆடவந்தாருடைய பெயர்லேயே யமுனை துறைவர் மண்டபம் என்ற ஒரு மண்டபத்தை அமைத்தார் அனந்தாழ்வார். ஆக ஆழவந்தாரோட திருநாமம் கொண்ட யமுனை துறைவர் மண்டபம், ராமானுசன் என்று பெயர் பெற்ற ஒரு நந்தவனம், ராமானுஜ புத்தேரி என்ற ஒரு பொய்கை, இதெல்லாம் அமைத்து திருமலையப்பனுக்காக புஷ்ப கைக்கரியம் அதை அனந்தாழ்வார் செய்தார். என் இன்றளவும் திருமலையப்பனுடைய புஷ்பங்கள் அனந்தாழ்வான் அமைத்த அந்த நந்தவனத்திலிருந்து தான் போய்கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு சுவையான சம்பவம். அனந்தாழ்வானுக்கும் திருமலையப்பனுக்கும் நிறைய பரிமாற்றங்கள் உண்டு. அது அப்புறம் தனி உபன்யாசமா போயிடும். நம்ம 4 ஆச்சாரியர்களை கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். அதனால ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். அனந்தாழ்வான் தம்முடைய தேவிகள் மனைவியோட அங்க போயிட்டார் திருமலைக்கு. அப்போ அந்த நந்தவனம் அமைக்கும் போது கடப்பாறையை வச்சு அதை அனந்தாழ்வான் உழுகிறார். அவருடைய மனைவி அப்போ கர்ப்பமா இருக்கா, பிரெக்னண்டா இருந்தாலும் அவருடைய மனைவி மண் சட்டியில மண்ணெல்லாம் எடுத்துன்னு வந்து அதை இவருக்கு கொடுக்கறா. இவரும் நந்தவனெல்லாம் அமைச்சிட்டு இருக்காரு. அவங்க மண் சட்டியில மண்ணை சுமந்து போயிட்டு இருக்காங்க. இத காருணிகனான திருவேங்கடமுடையான் பார்த்தான். ஆஹா, இந்த பிரெக்னண்டா இருக்க அந்த கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண் நமக்காக இவ்வளவு கைங்கரியம் பண்றாளே, அவளுக்கு ஏதாவது உதவி செய்வோம்னு சொல்லிட்டு திருமலையப்பனை ஒரு சிறுவனை போல வேடம் விட்டு கொண்டு அந்த பெண்கிட்ட போய் இந்த சட்டியை கொடுத்து இந்த மண் சட்டியை நான் சுமக்கிறேன். ஆனா அந்த பெண் இல்ல இல்ல நாங்களே கைங்கரியம் பண்றோம்னா, நான் தான் சுமப்பேன்னா சிறுவன். இதை அனந்தாழ்வான் பார்த்தார். நீ யாருதா என் கைங்கரியத்துக்கு அடைஞ்சல் பண்றேன்ட்ட ஒட்ட போனார். அந்த சிறுவனும் அனந்தாழ்வாட்ட அப்படி இப்படி பேசினான். கோபம் கொண்ட அனந்தாழ்வான் கடப்பாறையை எடுத்து சிறுவனோட தாவாங்கட்டையில அடிச்சுட்டான். ரத்தம் வந்தது சிறுவனுக்கு. அத்தோட சிறுவன் ஓடிட்டான். இவரும் துரத்திட்டே போனார். அந்த சிறுவன் என்ன பண்ணா, அப்படி இப்படி கோவில சுத்தி திருமலையப்பனுடைய கர்ப்பகிரகத்துக்குள்ள போயிட்டான். பின்னாடி துரத்தின் வந்த அனந்தாழ்வான் பார்த்தா திருமலையப்பனுடைய தாவாங்கட்டையிலிருந்து ரத்தம் பெருகி வரலாம். ஐயோ பெருமாளே, என்னுடைய மனைவிக்கு உதவி செய்வதற்காக நீதான் வந்தாயா, உன்னை போய் அடிச்சுட்டேனான்னு அனந்தாழ்வான் வருந்தினார். பின்னாடி அந்த காயத்துக்காகத்தான் பச்சை கற்பூரத்தை எடுத்து அந்த பெருமாளுக்கு இந்த தாவாங்கட்டையில சமர்ப்பிச்சாலாம். அதனால்தான் இன்றளவும் இந்த தாடையில திருமலையப்பனுக்கு இந்த மோவாக்கட்டையில பச்சை கற்பூரம் சமர்ப்பித்தல் இன்றளவும் சாத்தி கொண்டே எழுந்தருளி இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அனந்தாழ்வான் அடிச்சாரே கடப்பாற, இன்னைக்கும் அந்த கோவிலுடைய அந்த சன்னதி என்ட்ரன்ஸ்ல அந்த கடப்பாறை இருப்பதை காணலாம். பெருமாள் அடிவாங்கிய கடப்பாறை என அந்த கடப்பாறையை கூட
பத்திரமாக இன்றளவும் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இதே அனந்தாழ்வான் வாழ்க்கையில இன்னொரு விஷயமும் பார்க்கிறோம். பெருமாள் ஒரு முறை தன்னுடைய அர்ச்சகர்த்த சொல்லி அனந்தாழ்வான உடனே வர சொல்லுங்க. அந்த அர்ச்சகரும் வந்து அனந்தாழ்வான்ட சொன்னார், திருவேங்கடமுடியானே உங்களை அழைக்கிறார், உடனே வாருங்கள். அனந்தாழ்வான் சொன்னாரா, நான் பூ கட்டிட்டு இருக்கேன், இப்போ வர முடியாது, அப்புறம் வரேன்னு பெருமாள்கிட்ட சொல்லுங்கன்ட்டார். அதே மாதிரி அனந்தாழ்வான் தாமதமாகத்தான் சென்றார். உடனே திருமலையப்பன் கேட்டாராம், என்ன சுவாமி அப்போவே உங்களை வர சொன்னேன், இவர் ஒன்றும் வரவே இல்லையே, என்னாச்சு என்று கேட்டான் திருவேங்கடமுடியார். இல்லை புஷ்பம் தொடுத்தேன், அதனாலதான் தாமதம் என்று அனந்தாழ்வன் அலட்டிக்காம பதில் சொன்னார். கோபம் கொண்ட திருவேங்கடமுடியார், நான் கூட்டு வரதா இருந்தாலும் உங்களுக்கு தாமதமாகுமா, இந்த மலையிலேருந்து வெளியில போங்கன்னு உங்களை அனுப்பிடட்டுமா என்று கேட்டார் திருமலையப்பன். அப்போ அனந்தாழ்வான் சொன்னாரா, என்ன நீ அனுப்புறதாவது, நீயே இந்த மலைக்கு வந்து சேர்ந்த பெருமாள் தானே, அப்படி இருக்கும்போது நீ எப்படி என்ன அனுப்ப முடியும், இந்த மலைங்கிறது வராக க்ஷேத்திரம், இன்றளவும் சுவாமி புஷ்கரணி கரையில இருக்காரே வராகன், அவருடையதுதான் திருமலை, அதுலேருந்து 100 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஆனந்த நிலை விமானத்துக்கு கீழே கடனாக பத்திரம் எழுதி பெற்றவர் தான் திருவேங்கடமுடியார். அதனால அனந்தாழ்வான் சொல்லிட்டார், மலையே ஒண்ணுது இல்லை, ஆழ்வாரே பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலைன்னு பாடியிருக்க, நீ மலைக்கு வந்து சேர்ந்த பெருமாள் தானே, நீ எப்படி என்ன அனுப்ப முடியும்னு கேட்டார். பெருமாள் பார்த்தார், இன்னும் எனக்கு கைங்கரியம் பண்ண வந்துட்டு என்னையே எதிர்த்து பேசுறேடா என்று கேட்டார் பெருமாள். அனந்தாழ்வான் சொன்னார், எனது உனக்கு கைங்கரியம் பண்ண வந்தேனா, உனக்கு கைங்கரியம் பண்ண வரவில்லை, எங்க ஆச்சாரியன் ராமானுஜர் உனக்கு போய் புஷ்ப கைங்கரியம் பண்ணணும்னார், இது ஆச்சாரியனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியமா நினைச்சுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா மதுரகவி காட்டிய தொல்வழியே நல்வழின்னார் தேசிகன். அப்படி மதுரகவியின் நிஷ்டை என்ன, நம்மாழ்வார் ஆச்சாரியனே தனக்கு தெய்வம், நம்மாழ்வாரே தெய்வம், தேவமற்றரியேன் குருகூர் நம்பி பாவி நின் இசை பாடி திரிவனேன்னார். அது போல அந்த மதுரகவி நிஷ்டையில் வாழக்கூடிய எனக்கு எங்க ஆச்சாரியன் ராமானுஜர் தான் தெய்வம், அவருக்கு செய்யக்கூடிய கைங்கரியமாகத்தான் இங்கே வந்து உனக்கு பண்ணிட்டு இருக்கேன் ஒழிய, நான் இந்த கைங்கரியத்தை உனக்கு பண்ணலன்னு. ஏன் அப்படி ராமானுஜர் உனக்கு என்ன பண்ணிட்டார் என்று கேட்டார் பெருமாள். அப்ப அனந்தாழ்வான் சொன்னாரா, நீ எனக்கு பிறவி கொடுத்த, எனக்கு ஞானத்தை கொடுத்த, வேதங்களை கொடுத்த, சாஸ்திரங்களை கொடுத்த, ரிஷிகளை கொடுத்த, ஆழ்வார்களை கொடுத்த, ஆச்சாரியர்களை கொடுத்த, இத்தனையை கொடுத்த நீ, உன்னை அடைவதற்கு வழியான உன் திருவடிகளை நீ கொடுக்கல, அந்த திருவடிகளை கொடுத்தது ராமானுஜர், அதனால அந்த ஆச்சாரியனுக்கு பண்ற கைங்கரியம் தான் எனக்கு முக்கியம்னார். அப்ப திருமலையப்பன் சொன்னாராம், உங்க வாயால ராமானுஜர் பெருமையை கேட்கணும்ட்டு தான் இப்படி ஒரு லீலையை செய்து, அதனால உங்களுடைய நிஷ்டை ரொம்ப உயர்ந்தது, நீங்கள் மதுர கவியை போன்ற அந்த நிஷ்டையிலே இருக்கிறீர்கள்னு திருவேங்கடமுடையானே பாராட்டினான். அதனால்தான் இன்றளவும் அந்த அனந்தாழ்வான் வம்சத்துல வந்தவா மட்டும் அடியேன் மதுரகவிதாசன் சொல்லிக்கிறான், எல்லோரும் அடியன் ராமானுஜதாசன். இவரோ அந்த மதுர கவிகளை போலவே ஆச்சாரிய நிட்டையில இருந்ததுனால அவரை இன்ஸ்பிரேஷனா வச்சு மதுர கவிதாசன் என்று அனந்தாழ்வான் சொன்னதாகவும், அதனால் இன்றளவும் அவர் வழியில் வந்தவர்கள் அதையே சொல்வதாகவும் சொல்வதுண்டு. அப்படி அனந்தாழ்வான் அவர் மூலமாக ராமானுஜர் திருமலையப்பனுக்கு புஷ்ப கைக்கரியத்தை ஏற்படுத்தி வைத்தார். அப்போ மூணு பார்த்துட்டோம், ஒன்று ராமாயண காலக்ஷேபம் கேட்டார், அந்த சமயம் பெருமாள் திருவடிகளை மலை அடிவாரத்துல பிரதிஷ்டை செய்தார். ரெண்டு, மலைக்கு மேலேயே பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்திலேயே தான் விபீஷண சரணாகதி கேட்கும் போது வந்த அந்த திருமேனிகளை ராமன் லட்சுமணன் சீதை ஹனுமான் நால்வரையும் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே பிரதிஷ்டை பண்ணார். விபீஷ்ணன் அங்கதன் சுக்ரீவனம் அடப்பள்ளியில பிரதிஷ்டை பண்ணார். மூன்றாவது, அனந்தாழ்வான் மூலமாக புஷ்ப கைங்கரியத்தை ஏற்படுத்தி அதை நடத்தி வைத்தார் எம்பெருமானார். அடுத்தது நான்காவது என்னன்னா, அப்பனுக்கு சங்காழி அளித்தார் ராமானுஜர். இது அவர் செய்த நான்காவது கைங்கரியம். என்னன்னா, திருமலையப்பன் இருக்கானே அவர் யார், அவர் என்ன தெய்வம், அவர் நாராயணனா அல்லது வேறு ஏதாவது தெய்வமா என்று ஒரு பெரிய சர்ச்சை வந்துவான். இந்த சர்ச்சை வரத்துக்கு என்ன காரணம் என்று பார்த்தால், பெருமாள் கையில சங்கு சக்கரங்கள் எப்போதும் உண்டு, ஆனா தொண்டைமான் சக்கரவர்த்தின்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா திருமலையப்பனுக்கு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப ஆப்தனான மன்னன், ரொம்ப நெருங்கின பக்தனா இருக்கிறதுனால பெருமாள் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய சங்க சக்கரங்களை தொண்டைமான் சக்கரவர்த்தி கிட்ட கொடுத்து வச்சாராம், நீ வச்சுக்கோ உனக்கு இது ரக்ஷையாக இருக்கட்டும். அதனால சங்கு சக்கரம் இல்லாமல் பெருமாள் இருக்கவும் இவர் வேற என்ன தெய்வம் என்று அவர் அவர் டிபேட் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அப்போ இவன் நாராயணன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதனால் மலைக்கு மேலே ஏறி ராமானுஜர் சென்றார் மீண்டும். அதாவது அவர் தான் சொல்லியிருக்காரு, ரொம்ப இன்றியமையாத சூழல் ஏற்பட்டால்தான் மலை மேலே ஏறுவேன்னு சொன்ன எம்பெருமானார். இப்போ அவர் செல்ல வேண்டிய சூழல், அதனால மலைக்கு மேலே போனார். அங்க வாதம் பண்றார், இவன் திருமால் தான் என்பதை வேதங்கள் தொடங்கி மற்ற சம்ஸ்கிருத நூல்கள்
இதிகாச புராணங்கள், ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள், அது போல தமிழ் இலக்கியங்கள், இது ஒன்னொன்னையும் சொல்லி வாதம் பண்ணார். அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் ராமானுஜர் காட்டினார் என்னன்னா, வேதமே இந்த திருமலையை மங்களாசாசனம் பண்ணியிருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். ரிக்வேதத்துல ஒரு மந்திரம் வருது, அராயி காணே விகட்டே கிரிம்கச்ச சதான்வே ஷிரிம்பிடஸ்ய சத்வபிகி தே பிஷ்டுவா சாத்தயாமசி என்று ஒரு மந்திரம் ரிக்வேதத்துல வருது. அந்த மந்திரம் திருமலை அப்பனைத்தான் மங்களாசாசனம் செய்கிறது என்பதை ரொம்ப ஸ்பஷ்டமா எடுத்து காட்டினார் எப்பெருமானார். நாம் சொல்றோம், ராமானுஜர் உருநாயகமாய் என்னும் பாசுரத்தை திருநாராயணபுரத்துக்கு சமர்ப்பித்தார். அப்படி இல்லாமல் இது நேராகவே வேதமே மங்களாசாசனம் பண்ணக்கூடிய திவ்ய தேசம் என்று திருமலையை எடுத்து காட்டினவரும் ராமானுஜர். ஏன்னா அந்த மந்திரத்தை எடுத்து காட்டுறார், அராயி காணே விகட்டே கிரிங்கச்ச சதான்வே ஷிரிம்பிடஸ்ய சத்வபிகி தே பிஷ்டுவா சாத்தயாமசின்னு ரிக்வேத மந்திரம். என்னன்னா அராயி, வேதம் நம்மளை கூப்பிடுறது, ஹலோ யவார் அராயி, நீ என்ன செல்வம் இல்லாத தரித்திரனாக இருக்கிறாயா, காணே எதிர்காலம் பற்றிய அறிவில்லாதவனாக இருக்கிறாயா, விகட்டே சம்சாரத்திலே தாபத்திரயத்தினாலே தவிக்கிறாயா, அல்லது சதான் வே உன்னை சுற்றி உள்ளவர்கள்லாம் ரொம்ப செல்ஃபிஷா இருக்காளா, அல்லது உன்னை பார்த்து ஏளனம் பண்றாளா, இதுல இருந்து விடுபடுவதற்கு வழி இருக்குங்கிறது. அராயி செல்வம் இல்லாமல் இருந்தாலோ, காணே எதிர்காலம் பற்றிய பார்வை இல்லாமல் இருந்தாலோ, விகட்டே சம்சாரத்திலே தாபத்திரயத்திலே துன்பப்பட்டாலோ, சதான் வே சுற்றி உள்ளவர்கள்லாம் செல்ஃபிஷா நம்ம பற்றி ஏளனம் செய்து கொண்டு இருந்தாலோ, அதிலிருந்து விடுபட என்ன வழினா, கிரிம் கச்ச மலையை சென்று நீ அடைவாயாக. என்ன மலை? கிரிம் கச்ச ஷிரிம்பிட்டஸ்ய, ஷிரிம்பிட்டனுடைய மலை. அது என்ன ஷிரிம்பிட்டன்? வேற ஒன்றும் இல்லை, ஸ்ரீபீட்டன். ஸ்ரீபீட்டன் என்பதுதான் வேதிக் சான்ஸ்கிரிட்ல மருவி ஷிரிம்பிட்டன் ஆயிருக்கு. அப்ப ஸ்ரீபீட்டன்னா என்ன? ஸ்ரீ என்றால் பிராட்டி மகாலட்சுமி, பீட்டம் என்றால் இருப்பிடம். ஸ்ரீபீட்டன் என்றால் யார் மகாலட்சுமிக்கு இருப்பிடமாக இருக்கிறானோ, அதாவது தன்னுடைய திருமார்பையே மகாலட்சுமிக்கு இருப்பிடமா கொடுத்துருக்கானே அந்த ஸ்ரீனிவாசன், அவனைத்தான் ஸ்ரீபீட்டன் ஷிரிம்பிட்டன் வேதம் சொல்றது. ஆக ஷிரிம்பிட்டஸ்ய கிரிம் கச்ச, மகாலட்சுமியை தன் திருமார்பில் கொண்டிருக்கிறானே ஸ்ரீனிவாசன், அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பான, அதுதான் நம்மாழ்வார் பாடினார். ஆக அந்த ஷிரிம்பிட்டனுடைய மலையை சென்று அடை. அதுவும் எப்படி? சத்வபிகி, பக்தர்களோடு சேர்ந்து போகணும், தனியா போக கூடாது. கோவிந்தா கோவிந்தா பக்தர்களோடு சேர்ந்து கோஷமிட்டபடி அந்த மலைக்கு போ. தே பிஷ்டுவா சாத்தயாமசி, அந்த பெருமாள் திருவடிகளிலே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து பூந்தேனேன், நீ அடைக்கலம் பூந்தால் அந்த எம்பெருமான் உன்னை அனைத்திலிருந்தும் காப்பான். அதனால் நீ ஏழையா, எதிர்காலம் பற்றிய பார்வை இல்லாதவனா, சம்சாரத்திலே தவிப்பவனா, சுற்றி உள்ளவர்கள் செல்ஃபிஷா இருக்கிறார்களா, எதை பற்றியும் கவலைப்படாதே. ஸ்ரீபீட்டனான ஸ்ரீனிவாசனுடைய மலையை சென்று, அதுவும் அடியார்களோடு கோஷ்டியாக சென்று அவன் திருவடிகளை சரணடைவாயாக, அந்த எம்பெருமான் காத்தருள்வான்னு ரிக்வேதம் சொல்றது. அராயி காணே விகட்டே கிரிம் கச்ச சதான்வே ஷிரிம்பிட்டஸ்ய சத்வபிகி தே பிஷ்டுவா சாத்தயாமசி. இந்த மந்திரத்தை எடுத்துக்காட்டி, அது போல இதிகாச புராணங்கள், ஆழ்வார் ஸ்ரீ சுக்திகள், ஸ்மிருதிகள், தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்தையும் காட்டி இவன் தான் திருமால்னு அவ்வளவு வாதம் பண்ணார் எம்பெருமானார். ஆனா அவ கடைசியா சொன்னா, சொல்ற வாதம்லாம் நன்னாதான் இருக்கு, ஆனா இதுக்கு ஒரு தெய்வ அங்கீகாரம் வந்தாதான் நாங்க ஒத்து போன்றோம். சரின்னு ஏற்ற ராமானுஜர், சரி பெருமாளே அங்கீகரிச்சிருவார், நீங்க என்ன பண்ணுங்க, இவர் என்னென்ன தெய்வம்னு சொல்ற இடம் அவளுடைய ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துன்னு வாங்கிட்டார். வசூலம் உழுக்க வேல் என்னென்ன ஆயுதங்கள்லாம் உண்டோ எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தான். ராமானுஜர் சொன்னார், நான் இவனை ஸ்ரீமன் நாராயணன் சொல்கிறேன், இவனுக்கே உரிய சங்கு சக்கரங்களை நான் கொண்டு வருகிறேன், ராத்திரி எல்லாத்தையும் சன்னதியில வச்சுடுவோம், அவனோட ஆயுதம் என்னவோ நட சாத்திட்டா காத்தால அவன் ஆயுதத்தை அவனே எடுத்துப்பான்ட்டான். அதே போல எல்லா ஆயுதங்களையும் திருமால் முன்னாடி வைத்து விட்டு அன்றைக்கு நடையை சாத்தினார்கள். அடுத்த நாள் காலை திருமலை அப்பன் தன்னுடைய சன்னதியை திறக்கிறான். திறந்தால் நானே நாராயணன் என்பதை நிரூபிக்கும் விதமாக அந்த சங்கு சக்கரங்களோடு சேவை சாதித்தான். அப்ப பெருமாளுக்கு இந்த சங்கு சக்கரத்தை கொடுத்தது யாருன்னா ராமானுஜர். அதனாலதான் ராமானுஜரை அப்பனுக்கு சங்காழி அளித்த பெருமாள் என்று கொண்டாடுகிறோம். அதாவது பெருமாளுக்கே சங்கு சக்கரத்தை கொடுத்தவர். சங்கு சக்கரத்தை கொடுக்கறதுன்னா சமாஷயனம் பண்றது தானே. ஆச்சாரியன் நமக்கு சங்கு சக்கரங்களை தோள்களிலே கொடுக்கிறார், அதுதான் சமாஷயனம்ங்கிறோம்.
அப்ப திருமலை அப்பனுக்கே சங்கு சக்கரத்தை கொடுத்தவர் யாருன்னா ராமானுஜர். அதனாலதான் திருமலை அப்பனுக்கே ஆச்சாரியனாக ராமானுஜர் திருமலையிலே போற்றப்படுகிறார். இது திருமலையில் ராமானுஜர் செய்த நான்காவது கைக்கரியம். அப்பனுக்கு சங்காழி அளித்து அவன்தான் நாராயணன் என்பதை நிரூபித்தார். அடுத்தது ஐந்தாவது கைங்கரியம். அங்கே ஆச்சாரிய ஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு ஒரு கைங்கரியம் பண்ணார். அது என்னன்னா, இப்பதானே பார்த்தோம் பெருமாளுக்கே சங்கு சக்கரம் கொடுத்துட்டார் ராமானுஜர். அதனால திருமலை அப்பனே ராமானுஜர்கிட்ட சொன்னானா, சுவாமி நீங்க எனக்கு சங்கு சக்கரம் கொடுத்து ஆச்சாரியன் ஆயிட்டேள், ஆச்சாரியன்னா சிஷ்யனுக்கு ஏதாவது காலக்ஷேபம் சொல்லணும், அதனால நீங்க என்ன பண்றீள், எல்லா வேதங்களின் சாரத்தையும் எனக்கு சுருக்கமாக சங்கிரகமாக எனக்கு சொல்லுங்கோ என்று திருமலையப்பன் சொன்னான். நீங்க ஆச்சாரியனா இருந்து சொல்லுங்கோ, நான் சிஷ்யனா கேட்கிறேன்னா திருமலையப்பன். அதனால் ஆச்சாரிய பீட்டத்தில் அமர்ந்து கொண்டார் ராமானுஜர், சிஷ்யனாக கீழே நின்றான் திருவேங்கடமுடையான். அவனுக்கு வேதங்களையெல்லாம் சங்கிரகமாக வேதார்த்த சங்கிரகம் என்னும் நூலாக ராமானுஜர் உபதேசித்தார். ராமானுஜருடைய நவநிதிகள் ஒன்பது நூல்கள்ல வேதார்த்த சங்கிரகம்ங்கிறது இருக்கே, அது என்னன்னா திருமலை அப்பனுக்கு ராமானுஜர் சாதித்த ஒரு காலக்ஷேபம். ஆக அப்படி ராமானுஜர் திருமலை அப்பனுக்கு அந்த வேதார்த்த சங்கிரகத்தை உபதேசம் செய்தார். அதுவும் இவர் ஆச்சாரிய பீட்டத்துல மேலே அமர்ந்து உபதேசம் செய்தார். பெருமாள் கீழே நின்று கொண்டு சிஷ்யனா கேட்டார். அதனாலதான் வேற எந்த ஆச்சாரியனுக்கும் இல்லாத ஏற்றத்தை திருமலையில ராமானுஜருக்கு பார்க்கலாம். என்னன்னா ராமானுஜருக்கு தான் அங்க மலைக்கு மேல பெருமாளுக்கு எதிர்த்தாப்புலேயே சன்னதி உண்டு. அந்த சன்னதியில பார்த்தால் ராமானுஜர் ஆச்சாரிய பீட்டத்துல மேல அமர்ந்துட்டு இருப்பார். ராமானுஜருக்கு பாஷ்யக்காரருக்கு முன்னாடி பார்த்தால் ரெண்டு திருவடிகள் மட்டும் இருக்கும். அந்த திருவடி யாருன்னா கீழே சிஷ்யனா நின்று இருக்க திருவேங்கடமுடையானுடைய திருவடியாம். அப்ப பாஷ்யக்காரர் அவர் ஆச்சாரியனாக மேலே அமர்ந்திருக்கிறார், கீழே சிஷ்யனாக பெருமாள் நின்று கொண்டிருக்கிறார். அப்ப திருமலையப்பனுக்கே ஆச்சாரிய ஸ்தானம், வேறு யாருக்கும் இல்லாத அந்த ஸ்தானம், வேறு யாருக்குமே விக்கிரகமும் அங்க மலைக்கு மேல கிடையாது. ராமானுஜருக்கு தான் அங்கே திருமலையப்பனுடைய சன்னதியிலேயே அங்கே அந்த சன்னதி என்பது இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஐந்து கைங்கரியங்கள் ராமானுஜர் விஷயத்திலே பார்க்கிறோம். பஞ்சாச்சாரிய பதாஸ்ரயர்னு ஐந்து சொன்னோம். கைங்கரியங்கள் பார்த்தாலும் திருமலையில ராமாயண காலக்ஷேபம் கேட்டு அங்கே பெருமாள் திருவடிகளை மலையடிவாரத்திலே பிரதிஷ்டை செய்தார். மேலும் விபீஷ்ண சரணாகதி கேட்கும் அந்த நேரத்திலே அதே விபீஷ்ண சரணாகதி காட்சியை வர்ணிக்கும் விதமாக ராமன் உள்ளிட்ட திருவேணிகளை கர்ப்ப கிரகத்துக்குள்ளே பிரதிஷ்டை செய்தார். மூன்றாவது அனந்தாழ்வான் மூலமாக புஷ்ப மண்டபத்திலே புஷ்ப கைங்கரியத்தை ஏற்படுத்தி வைத்தார். நான்காவது அப்பனுக்கு சங்காழி அளித்து அவனுக்கு சமாசிரயணம் செய்து வைத்தார். ஐந்தாவது சமாசிரயணம் செய்த ஆச்சாரிய ஸ்தானத்திலிருந்து வேதார்த்த சங்கிரகத்தை பெருமாளுக்கே உபதேசித்தார். இன்றளவும் ஆச்சாரியனாக அங்கே வீற்றிருக்கிறார் என்று ராமானுஜருக்கும் திருவேங்கடத்துக்கும் உள்ள தொடர்பு என்பது இன்னும் பல விஷயங்கள் சொல்லிட்டு போலாம். ஆனால் அதுல முக்கியமான ஐந்து விஷயங்களை எடுத்து பார்ப்போம். அடுத்தது வேதாந்த தேசிகனும் திருவேங்கடமும் என்று பார்த்தால் தயா சதகம், அதாவது திருமலையப்பனுடைய கருணைக்கென்றே ஒரு 108 ஸ்லோகங்கள். அதாவது இது உலகத்துல இப்படி ஒரு ஒர்க் யாருமே பண்ணல. ஏன்னா பெருமாளை பற்றி நிறைய பேர் ஸ்தோத்திரம் பண்ணுவா, தாயாரை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுவா, ஆனா ஒரு குணத்தை பற்றியே ஸ்தோத்திரம்ங்கிறது வேற எங்கேயுமே கிடையாது. ஆனா இது உபநிஷத் அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. என்னன்னா அதாவது தஹர வித்யான்னு சாந்தோக்கிய உபநிஷத்துல வரது, யதிதமஸ்மின் பிரம்மபுரே தஹரம் புண்டரீக்கம் வேஷ்ம தஹரோஸ்மின் அந்தராகாஷா தஸ்மின் யதந்தஸ்தன்வேட்டவியம் தத்வா விஜிஜாசிதவியம் இது. அதாவது நம்முடைய உடல் இருக்கிறதே, இந்த உடல் தான் ஒரு ஊர், பிரம்மபுரம்னு இதுக்கு பேரு. இந்த உடலுக்குள்ளே ஒரு தாமரை இருக்கிறது, அதுதான் நம்முடைய இதயம், அதுதான் ஒரு வீடு மாதிரி. அந்த இதயமாகிய தாமரையில ஒரு சிறிய வெளி இருக்கிறது, ஒரு ஸ்பேஸ் இருக்கு இதயத்துக்குள்ள, அதுல நாராயணன் எழுத்துருளி இருக்கிறார். அந்த நாராயணனையும் அவனுடைய கல்யாண குணங்களையும் சேர்த்து உபாசிக்கணும்னு சொல்றது. அதனால உண்மையான உபாசனைனா பெருமாளுடைய குணங்களோடு சேர்த்து உபாசனை பண்றதுதான். அந்த நுட்பம் தெரிஞ்சதுனாலதான் தேசிகன் என்ன பண்ணார், அவனுடைய குணமான தயைக்காகவே வேர்ல்டு ஹிஸ்டரியிலேயே பூத்தோன பவிஷ்யசி என்று சொல்லும்படியாக அந்த தயை என்ற அந்த கருணைங்கிற குணத்துக்காகவே தயா சதகம் என 108 ஸ்லோகங்கள் பாடினார். அதுவும் ஒரு ரொம்ப கமெண்டபிள், ரொம்ப ஒரு மேக்னம் ஓபஸ்னு சொல்லும்படியான ஒரு நூல் அது. அதே போல ஆனா அந்த திருமலையப்பன் அந்த வேதாந்த தேசிகன் வேறொரு உபன்யாசம் இருக்குன்னு சொன்னதுனால தேசிகனும் திருவேங்கடமுடியான அனுபவத்தை இப்போ வேறொரு புது கோணத்துல பார்ப்போம். தமிழ்ல ஒரு அற்புதமான பாசுரம் திருமலையப்பனுக்காக தேசிகன் பாடினார். என்னன்னா பேயாழ்வார்
திருமலையப்பனை அந்த திருவேங்கட மலையை அந்த வெற்ப பாடணும்னு ஆசைப்பட்டோம். வெற்பென்று வேங்கடம் பாடும் வியந்துழாய் கற்பென்று சூடும் கருங்குழல் மேல். அது போல திருமொழி செப்பினானும் வெற்பென்று வேங்கடத்தை பாடினேன்னு பாடினான். அப்ப இந்த வெற்பு வெற்பு என்று இந்த திருவேங்கடத்தை ஆழ்வார்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். அந்த வழியில வேதாந்த தேசிகன் அற்புதமாக ஒரு பாசுரம் திருமலைக்காகவே பாடினார். கண்ணன் அடியினை யமத்து காட்டும் வெறுப்பு, கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்பு, திண்ணமிது வீடென்ன திகழும் வெறுப்பு, தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு, புண்ணியத்தின் புகழிதன புகழும் வெறுப்பு, பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெறுப்பு, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு, வேங்கட வெற்பென விளங்கும் வேத வெற்பே என்று பாடி அந்த மலைக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார் தேசிகன். ஏன்னா நம்ம சம்பிரதாயத்துல அந்த திருமலை இருக்கு, அந்த மலைக்கே ஒரு தனி ஏற்றம், பெருமாளை விட அந்த மலைக்கு ஏற்றம். இன்னைக்கு ஒரு ரெடிகுண்டா ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி போறவா அப்படியே திரும்பி கை கூப்பிடும், இந்த மலையை நோக்கி கை கூப்பினாலே பாபங்கள் போயிடுங்கிறார் ஆழ்வார். அதனாலதான் திருமூலர் திருமந்திரத்துல ஒரு அழகான பாடல் இருக்கு, அந்த பாடலை நம்ம இப்படியும் ரசிக்கலாம். இதுக்கு சைவத்துல வேற ஒரு அர்த்தம் இருந்தாலும் இந்த பாட்டு இப்படியும் ரசிக்கலாங்கிறதுக்காக சொல்றேன். திருமூலர் திருமந்திரத்தில் உள்ள ஒரு பாடல், வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை வேங்கடத்துள்ளே விளையாடும் நந்தியை, வேங்கடம் என்றே விறகு அறியாதார் தாங்கவல்லார் உயிர்தாம் அறியாரே என்று பாடல். வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை, இதை எப்படி ரசிக்கலாம்னா, வேங்கடநாதனாகிய வேதாந்த கூத்தன் வேதாந்தங்களை எல்லாம் கூத்து விளையாட்டாகவே சொல்லவல்ல வேதாந்தாச்சாரியரான அந்த வேதாந்த தேசிகன் இருக்கிறாரே, அவரை வேங்கடத்துள்ளே விளையாடும் நந்தியை, அந்த திருவேங்கட மலையிலே லீலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்டிளங்காளையான அந்த திருவேங்கடமுடையானை வேங்கடம் என்றே விறகறியாதார், அந்த திருவேங்கட மலை இந்த மூணும் ஒண்ணுன்னு யாருக்கு தெரியலையோ தாங்க வல்லார் உயிர்தாம் அறியாரே, அவ தங்களையே புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அதாவது திருவேங்கடமுடையான் திருவேங்கட மலை வேதாந்த தேசிகன் இந்த மூணும் ஒண்ணுன்னு யாருக்கு புரியலையோ அவர்கள் தங்களையே உணரவில்லைன்னு அர்த்தம். ஏன்னா திருவேங்கடமுடையான் வேறல்ல திருமலை வேறல்ல, மலையும் அவனுடைய சொரூபம் தான். அது போலத்தான் திருவேங்கடமுடையான் வேறல்ல சுவாமி வேதாந்த தேசிகன் வேறல்ல, அந்த பெருமாளுடைய அம்சம் தான் அவர். அப்போ வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை வேங்கடத்துள்ளே விளையாடும் நந்தியை வேங்கடம் என்றே விறகறியாதார் தாங்கவல்லார் உயிர்தாம் அறியாரே. அப்போ வேங்கடமும் வேங்கடேசனும் வேங்கடநாதனும் மூவரும் ஒன்றுதான். அப்போ அந்த வேங்கடநாதனான வேதாந்த தேசிகன் அந்த வேங்கடவன் உடையக்கூடிய அந்த திருமலையாகிய திருவேங்கடத்தை பாடுறார். கண்ணன் அடியினை யமக்கு காட்டும் வெறுப்பு, அந்த மலை என்ன செய்கிறது என்றால் அந்த கண்ணனுடைய அந்த திருமலையப்பனுடைய அடியினை யமக்கு காட்டுகிறது. அதாவது அடியினை இணைனா ஜோடின்னு அர்த்தம். அந்த பெருமாளுடைய அந்த ஜோடியான ரெண்டு திருவடிகள், இணையான ரெண்டு திருவடிகள், அவற்றை நமக்கு காட்டுகிறதுங்கிறார். ஏன்னா பெருமாளுடைய திருவடிக்கு எது உவமைன்னு கேள்வி, தங்கத்தை உவமையா சொல்லலாமா பொன்னடின்னு சொல்லலாமா என்று கேள்வி. தங்கத்தை உவமையா சொல்லலாமான்னா தங்கம் வந்து நல்ல ஒளி வீசக்கூடியது, ஆனா மென்மையா இருக்காது, அதுல வாசனை இருக்காது, அதனால அது சொல்ல முடியாது. சரி, திருவடி தாமரைன்னு தாமரையை உதாரணமா சொல்லலாமான்னா இது அழகா இருக்கு, மென்மையா இருக்கு, வாசனையா இருக்கு, ஆனா வாடி போயிடுமே, தாமரையை போய் எப்படி உதாரணமாக சொல்ல முடியும். அப்போ பொற்றாமரைன்னு சேர்த்து சொல்லலாமான்னா பொற்றாமரை நம்மை தூய்மைப்படுத்தாது, நம்மை ரட்சிக்காது, இந்த திருவடி நம்மை ரட்சிக்கிறது தூய்மைப்படுத்துகிறது. அப்போ பொற்றாமரையும் எப்படி சொல்வது? அப்போ வேறு என்னதான் இவனுடைய திருவடிகளுக்கு ஓமை சொல்வதுன்னு பெரிய கேள்வி வந்துருக்கு. என்ன ஓமைனா, வேறு ஓமையே கிடையாது. ஒரு திருவடிக்கு இன்னொரு திருவடியை தான் ஓமையா சொல்ல முடியுமே தவிர வேறு ஓமையே கிடையாது. எப்படின்னா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்தது, ஒன் ஹாஃப் ஆஃப் ஆப்பிள் மாதிரி எது இருக்கும், தி அதர் ஹாஃப்னு பதில் போட்டிருக்கான். ஒன் ஹாஃப் ஆஃப் ஆப்பிள் போல எது இருக்கும்னா இன்னொரு ஹாஃப் தான் இருக்கும். அது போல ஒரு திருவடிக்கு ஓமை சொல்லணும்னா இன்னொரு திருவடியை தான் சொல்ல முடியுமே ஒழிய அதுக்கு வேறு ஓமையே கிடையாது. அதை காட்டத்தான் கண்ணன் அடி இணைங்கிறார். அந்த இணையான ஜோடியான இந்த திருவடிக்கு அது ஓமை, அந்த திருவடிக்கு இது ஓமை என்னும்படியாக இருக்கக்கூடிய அந்த கண்ணன் அடி இணை. இந்த வால்மீகி ரொம்ப அழகா பிரயோகம் பண்ணியிருக்கார். என்னன்னா ராமராவண யுத்தம் நடந்தது, அது எப்படி இருந்தது, அதுக்கு ஏதாவது திருட்டாந்தம் ஊமை ஏதாவது உண்டான்னா வால்மீகி சொல்ற, ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவ. ராமராவண யுத்தம் எப்படி நடந்ததுன்னா ராமராவண யுத்தத்தை போல நடந்தது, அதற்கு இன்னொரு ஊமை கிடையாதுன்னு.
அதுபோல இவனுடைய ஒரு திருவடிக்கு மற்றொரு திருவடி இணை, மற்றொரு திருவடிக்கு இந்த திருவடி இணை. அப்படிப்பட்ட கண்ணன் அடியணை அந்த கண்ணபிரானுடைய திருவடிகளை எமக்கு காட்டும் வெறுப்பு. நாங்க போய் பற்ற வேண்டும் என்றால் அந்த திருவடிகளை காட்டி கொடுக்கக்கூடிய மலை இந்த திருவேங்கட மலை அப்படியே இதை ரசிக்கலாம். அதாவது கண்ணன் அடியணை எமக்கு காட்டும் வெறுப்பு அப்படியே ரசிக்கலாம். அல்லது கண்ணன் தன் அடியணை அந்த கண்ணன் எமக்கு காட்டும் வெறுப்புன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த மலைக்கு மேல கண்ணனான திருவேங்கடமுடியான் இருக்கானே, அவன் என்ன பண்றான், தன்னுடைய வலது திருக்கிறத்தாலே அவனுடைய திருவடிகளை நமக்கு காட்டி கொடுத்து இந்த திருவடிகளை வந்து பற்றுங்கள், அவ்வாறு நீங்கள் பற்றினால் பிறவி பெருங்கடல் சம்சார கடலையே இடுப்படவாக வற்றச் செய்கிறேன்னு சொல்கிறானே. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அடியணை கண்ணன் எமக்கு காட்டும் வெறுப்பு, அடியணையை எமக்கு அந்த திருவடிகளை எங்களுக்கு வேற யாரோ காட்ட வேண்டாம், கண்ணன் காட்டும் வெறுப்பு. அந்த கண்ணனே அங்கே எழுந்தருளியிருந்து அவன் திருவடிகளை எங்களுக்கு காட்டுகிறான். அப்போ கண்ணன் தன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு, அதைத்தான் கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு என்றும் ரசிக்கலாம். அது மட்டுமா, கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்பு. நம்முடைய பெரிய வினைகளாகிய அந்த பாபங்கள் அனைத்தையும் போக்கி நமக்கு மோட்சம் தர வல்லது இந்த திருமலை. அந்த மலையே மோட்சத்தை கொடுத்துருமா, ஏன்னா அதுக்கு திருவேங்கடம்னு பேரு. சான்ஸ்கிரிட்ல வேம்னா பாபம்னு அர்த்தம், கடம்னா போக்குவது, வேங்கடம்னா பாபத்தை போக்குவதுன்னு அர்த்தம். தமிழ்ல வேம்னா போக்குவது, கடம்னா பாபம். அப்ப தமிழ்ல வேங்கடம்னா போக்குவது பாபத்தைன்னு அர்த்தம். அர்த்தம் ஒண்ணுதான், ஜஸ்ட் ஜம்பிள் தான். சான்ஸ்கிரிட்ல வேம்னா பாபம், கடம்னா போக்குவது. சோ சான்ஸ்கிரிட்ல வேங்கடம்னா பாபத்தை போக்குவது, தமிழ்ல வேம் என்றால் போக்குவது எரிப்பது, கடம்னா பாபம், தமிழ்ல வேங்கடம்னா பாபத்தை எரிப்பது போக்குவது, அதே அர்த்தம் தான் வருது. அப்ப நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கி கொடுக்கக்கூடிய மலை இந்த திருமலை. கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்பு. அடுத்தது திண்ணமிது வீடென்ன திகழும் வெறுப்பு. இதுவே வைகுண்டமோ என்னும்படியாக அல்லவோ இருக்கிறது திருவேங்கடம், கலியுக வைகுந்தம் என்றே அதை நாம் கொண்டாடுகிறோம். பெருமாளும் கூட ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தட்டே ரமையா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம்னு சுப்பிரபாதத்துல சொல்ற மாதிரி ஸ்ரீ வைகுண்டத்துல கூட விரக்தி பிறந்து இங்க திருமலையில இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த மலைக்கு வந்து எழுந்தருளியிருக்கிறார். மேலும் வைகுண்டத்துல உள்ள நித்தியசூரிகள் கூட இவனுடைய குணங்களை நல்லா அனுபவிக்கணும்னா திருமலைக்கு வந்து இங்கே சேவித்து தானே அவர்களையும் இவன் குணங்களை அனுபவிக்கிறார்கள். ஏன் குலசேகர பெருமாள் கூட இந்த மலையில தானே ஒரு படியாவோ ஆறாவோ ஒரு குளமாவோ இருக்கணும்னு ஆசைப்படுறார். அப்ப இதுவே வைகுண்டம் என்னும்படியாக இந்த மலை இருக்கிறது. தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு. ஜலக்கிரீடைக்காக பெருமாளுக்கு கருடன் ஏற்படுத்தி கொடுத்த சுவாமி புஷ்கரணி, பாப விநாசினி தீர்த்தம், தும்புரு தீர்த்தம், ராமகிருஷ்ண தீர்த்தம், ஆகாஷ கங்கை, பாண்டவ தீர்த்தம், குமாரதாரா, இப்படி எத்தனையோ தீர்த்தங்கள் புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கு. தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு. புண்ணியத்தின் புகழிதன புகழும் வெறுப்பு. நம்முடைய அத்தனை பேருடைய புண்ணியத்தின் பலனாக புண்ணிய பலனாகத்தான் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோங்கிற மாதிரி திருமலையப்பன் மொத்த நம்முடைய புண்ணியத்தின் வடிவமாக அங்கே சேவை சாதிக்கிறான். புண்ணியத்தின் புகழிதன புகழும் வெறுப்பு. பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெறுப்பு. பொன்னுலகம் என்று வைகுண்டத்தை சொல்வோம். அந்த வைகுண்டத்துல போய் என்னென்ன ஆனந்தம் அனுபவிக்கிறானோ ஒரு ஜீவாத்மா, அத்தனையும் சந்தேகம் இல்லாமல் திருமலையிலேயே திருமலையப்பனுடைய சேவையில அவனுடைய கைங்கரியத்திலே பெற்றுவிடலாம் என்னும்படியாக பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெறுப்பு. விண்ணமரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு. மண்ணோர் ஏறி வந்து சேவிக்கட்டும், விண்ணோர் இறங்கி வந்து சேவிக்கட்டும்னு விண்ணுக்கும் மண்ணுக்கும் மத்தியிலே மலைக்கு மேலே அவன் சேவை சாதிக்கிறான். அப்போ விண்ணவரும் இறங்கி வந்து சேவிக்கிறார்கள், மன்னவரும் ஏறி போய் சேவிக்கிறார்கள். அப்போ விண்ணவர் மன்னவர் இருவரும் விரும்பக்கூடிய வெறுப்பு. வேங்கட வெறுப்பென விளங்கும் வேத வெறுப்பே, அதுதான் வேதங்கள் கொண்டாடக்கூடிய. ஏற்கனவே பார்த்தோம் எம்பெருமானார் காட்டினார் ரிக்வேதமே மங்களாசாசனம் பண்ணியிருக்கு. அப்படிப்பட்ட வடமொழி வேதம், தமிழ் மொழி வேதம் ஆகிய ஆழ்வார் பாசுரங்கள் அனைத்து வேதங்களும் கொண்டாடியதான வேத வெறுப்பு தான் இந்த வேங்கட வெறுப்பு என்று கொண்டாடுகிறார் தேசிகன். அப்ப கண்ணனுடைய திருவடிகளை மலை நமக்கு காட்டி கொடுக்கிறது, அல்லது இந்த மலையிலே கண்ணன் தன் திருவடிகளை அவனே காட்டி கொடுக்கிறான். அதுபோல நம்முடைய பாபங்களை எல்லாம் இந்த மலை போக்கி கொடுக்கிறது. இதுவே வைகுண்டம் என்னும்படியாக திகழ்கிறது. நிறைய புண்ணிய தீர்த்தங்கள் இந்த மலையிலே இருக்கின்றன.
புண்ணியத்தின் வடிவமாகவே இந்த மலை இருக்கிறது. பொன்னுலகமாகிய வைகுண்டத்தில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் எல்லாம் இந்த மலையிலே கிடைக்கிறது. விண்ணவர்களும் மன்னவர்களும் வந்து இங்கே பெருமாளை வணங்குகிறார்கள். வேதத்தால் போற்றப்படும் மலையாக இருக்கிறது. அதைத்தான் கண்ணன் அடியணை எமக்கு காட்டும் வெறுப்பு, கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்பு, திண்ண மீது வீடென்ன திகழும் வெறுப்பு, தெளிந்த வெறும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு, புண்ணியத்தின் புகழிதன புகழும் வெறுப்பு, பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெறுப்பு, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு, வேங்கட வெற்பென விளங்கும் வேத வெற்பேன்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக வேதாந்த தேசிகன் வெறுப்பு வெறுப்பு என்று இந்த மலையை மங்களாசாசனம் பண்ணி காட்டுகிறார். அடுத்தது மாமுனிகளும் திருமலையும் என்று பார்க்கும்போது மணவாள மாமுனிகள், இந்த புரட்டாசி மாசத்துக்கு இது ரொம்ப ரெலவெண்ட். ஏன்னா மணவாள மாமுனிகளுடைய வைபவத்தை வரலாற்றை சொல்லக்கூடிய யதீந்திர பிரபண பிரபாவம் என் நூலிலே பார்த்தால் புரட்டாசி மாதம் முதல் தேதி மணவாள மாமுனிகள் திருமலைக்கு எழுந்தருள்கிறார். தம்முடைய சிஷ்யரான பொன்னடிக்கால் ஜியர் அவரையும் அழைத்து கொண்டு மணவாள மாமுனிகள் திருமலைக்கு எழுந்தருள்றார். அது இரவு பொழுது, புரட்டாசி 1ஆம் தேதி. அது அன்றைக்கு திருமலையில பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பெரிய கேள்வி ஜியர் சுவாமி. அந்த பெரிய கேள்வி ஜியர் சுவாமிக்கு ஒரு கனவு வந்துதான். அந்த கனவுல பார்த்தா ரங்கநாதன் எப்படி தெற்கு நோக்கி சயனித்திருக்கிறாவன், அதாவது குடதிசை முடியை வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி சயனித்திருக்கிறான் அல்லவா, அப்படி மேற்கு பக்கம் தலையை வைத்து கிழக்கு நோக்கி திருவடிகளை நீட்டி தெற்கு முகமாக திருமலையில ஒருத்தர் சயனிச்சுருக்கார். அவர் எவ்வளவு நீளத்துக்கு சயனிச்சுருக்காருன்னா திருமலை எவ்வளவு நீளத்துக்கு இருக்கோ அந்த மலை நீளத்துக்கு திருமலைக்கு மேலே தெற்கு நோக்கி ஒருத்தர் சயனித்திருப்பதாகும். அதுபோல ஹெட்போன்ஸ்னால ஏதோ ஹிண்ட்ரன்ஸ் கொடுத்துருக்க, அதாவது திருமலைக்கு மேல, அதாவது மணவாள மாமுனிகள் அங்க எழுந்தருளிய காலத்திலே அந்த பெரிய கேள்வி ஜியர் சுவாமிக்கு ஒரு கனவு. அந்த கனவுல பார்த்தா ஒருத்தர் திருமலைக்கு மேல சயனிச்சுட்டு இருக்கார். அப்படியே பார்த்தா தெற்கு நோக்கி சயனிக்கிறார். அந்த மலையின் அகலம் முழுக்க அவர் சயனிக்கிறார். அவருடைய திருவடி வாரத்தில் இஸ் இட் பாசிபிள் டு டூ வித்தவுட், இல்லை இது மைக்குக்காக தான் அடி என் வச்சுருக்கேன், இல்லைன்னா வந்து உங்களுக்கு அடிஷ்னல் சவுண்ட்ஸ் எல்லாமே வரும். இதில் ஃபேன் என்ன, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஹோப் இட் இஸ் ஃபைன் நவ். ஆக அந்த பெரிய கேள்வி ஜியர் சுவாமியினுடைய கனவு, அந்த கனவுல இதை பார்க்கிறார். அவருடைய ஒருத்தர் வந்து திருமலையில தெற்கு நோக்கி சயனிச்சுட்டு இருக்கார். அவருடைய திருவடி வாரத்துல ஒரு சன்னியாசி இருக்கிறார். இது ஆழ்வார் தீர்த்தத்துக்கு எதிரிலே உள்ள ஒரு தோப்பு. அங்கே இவர் இவ்வாறு இருப்பதை காண்கிறார் பெரிய கேள்வி ஜியர். கனவுலேயே ஒருத்தர்கிட்ட கேட்கிறார் இது யாருன்னு. அவர் சொல்றார் அவர் தான் மணவாள மாமுனிகள். அவருடைய திருவடி வாரத்துல ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் பொன்னடிக்கால் ஜியர், மணவாள மாமுனிகளுடைய சிஷ்யர் என்று சொல்ல பரவசப்பட்டார் பெரிய கேள்வி அப்பன் ஜியர். உடனே அவர் சயனத்திலிருந்து எழுகிறார். அதே இடம் அந்த ஆழ்வார் தீர்த்தத்துக்கு எதிரே உள்ள தோப்பு, அந்த இடத்துக்கு வருகிறார். வந்து மணவாள மாமுனிகளை வாருங்கள்னு பெருமாளுடைய சன்னிதியை நோக்கி அழைத்து போறார். அதை பத்தி ஸ்லோகமே அழகா இருக்கு. ஸ்வப்னே பிருகத் யதீந்திரஸ்ய ஸ்ரீசைல சமிதோ மகான் ஷயான புருஷோ திருஷ்டகா சௌமிய ஜாமாத்ரு தேசிகஹா ததர்ஷ பஷ்சாத் தஸ்யைவ பாதமூலே யதீஸ்வரம் பிராஞ்சலிம் நிபிருதம் பிரஹ்வம் ஸ்வர்ணாதிப சங்கியகம் என்று இந்த பொன்னடிக்கால் ஜியரையும் மணவாள மாமுனிகளையும் அவர் அந்த பெரிய கேள்வி ஜியர் வந்து அழைத்து சென்று கோவிந்தராஜன் சன்னதி அதை மங்களாசாசனம் செய்ய வைக்கிறார். அதுக்கப்புறம் அலர்மேல்மங்கை தாயாரை திருச்சானூர்ல சேவிச்சுட்டு அதற்கப்புறம் மலைக்கு மேலே சென்று சுவாமி புஷ்கரிணியில தீர்த்தமாடி வராக பெருமாளை சேவிச்சுட்டு அதன் பின் ஸ்ரீனிவாசனுடைய சன்னதிக்கு வந்து அங்கே மாமுனிகள் தீர்த்தம் ஷடாரி உள்ளிட்ட மரியாதைகள் பெற்றதாக மணவாள மாமுனிகளின் வரலாறு சொல்கிறது. ஆக திருமலை அப்பன் இந்த புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி தன்னுடைய மலைக்கு வந்த மணவாள மாமுனிகளுக்கு இப்படிப்பட்ட விசேஷ அனுகிரகம், ஜியருடைய கனவுல மாமுனிகள் இவ்வாறு திருமலையில் சயனித்திருக்கக்கூடிய அந்த காட்சியை காட்டி அந்த பெரிய கேள்வி ஜியரே அவரை அழைத்து வந்து எல்லா பகுமானங்களும் பண்ணும்படியாக திருமலை அப்பன் அனுகிரகம் பண்ணியிருக்கான் என்பதை மாமுனிகளின் வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்ப ராமானுஜர்னா அவர் பண்ண கைங்கரியங்களை பார்த்தோம். தேசிகன் என்றால்
அவரே திருமலையப்பனுடைய மறுவடிவம், அவர் எப்படியெல்லாம் இந்த மலையை வெறுப்பு வெறுப்புன்னு அனுபவிச்சாருன்னு பார்த்தோம். மாமுனிகள் அவருடைய திருவேங்கட யாத்திரையத்துல பெருமாள் அவரை எப்படி பகுமானம் பண்ணார்னு பார்த்தோம். இப்போ ஃபைனலா ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவனும் திருமலையப்பனும், அந்த திருமலையப்பனுக்கும் ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவனுக்கும் என்ன தொடர்பு என்று சற்றே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவனுக்கும் திருமலையப்பனுக்கும் 7 ஒற்றுமைகள் இருப்பதை நாம் காணலாம். அதை தொகுத்து தான் அடியேன் ஒரு ஸ்லோகமாக எழுதியிருக்க, அதையே தமிழ்ல ஒரு பாடலாக கவிதையாகவும் எழுதியிருக்க, அதைத்தான் உபன்யாசம் ஆரம்பத்துல விண்ணப்பிச்சேன். ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன் சுவாமிக்கும் திருமலையப்பனுக்கும் 7 ஒற்றுமை இருக்கு. ஸ்லோகத்தை முதல்ல சொல்லிடுறேன், இல்ல முதல்ல ஒற்றுமையை சொல்லிடுவோம். முதல் ஒற்றுமை, இருவருமே சங்கு சக்கரம் ஏந்தியவர்கள் எப்படின்னு பின்னாடி சொல்றேன். இருவருமே சங்கு சக்கரம் ஏந்தியவர்கள். இரண்டாவது, இருவருமே சரணடைந்தோரை ரட்சிப்பவர்கள். 3, இருவருமே சகலகலா வல்லவர்கள். 4, இருவருமே கருணை ததும்பும் கட்டாட்சத்தை பொழிய வல்லவர்கள். 5, இருவருமே புகழ் கீர்த்தி மிக்கவர்கள். 6, இருவருமே நம் பாபங்களை போக்குபவர்கள். 7, இருவருமே வராக க்ஷேத்திரவாசிகள். இதை பேஸ் பண்ணி அடியார் எழுதின சான்ஸ்கிரிட் ஸ்லோகம். திவ்யாயுதான் விதகரௌ நதரக்ஷ தீக்ஷௌ சர்வாகமேஷு நிபுணௌ கருணேக்ஷணௌ ச வந்தேய கீர்த்தி சகிதௌ முஷிதாக சங்கௌ ஸ்ரீஷம் வராக நிலையௌ சததம் யதீந்திரம். தமிழ் பாடல், சக்கரமும் வெண்சங்கும் திருக்கை கொண்டு சரணடையும் அடியாரை காத்து நின்று எக்கலையும் வல்லவராய் அடியார் தம்மேல் ஈடில்லா அருட்பார்வை பொழிந்து காத்து தக்கதொரு கீர்த்தியுடன் திகழ்ந்து தந்தம் தமர்களது பாபத்தை அருளால் போக்கி மிக்க பெரும் வராகன் தன் தலத்தில் மேவும் வேங்கடத்தோன் ஆண்டவனும் வாழி வாழி. முதல் ஒற்றுமை, திவ்யாயுதான் விதகரௌ, திவ்யமான ஆயுதங்களான சங்கு சக்கரங்களை இருவரும் திருக்கரத்திலே ஏந்தி இருக்கிறார்கள். எப்படி? ஆமா, திருமலையப்பன் அவன் ராமானுஜர் தனக்கு தந்த அந்த சங்கு சக்கரங்களை அவன் கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறான். ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன், அவர் சிஷ்யர்களுக்கு சமாஸ்ரயணம் பஞ்சசம்ஸ்காரம் செய்வதற்கு அந்த தாப சம்ஸ்காரம் அதை செய்து அந்த சிஷ்யனை ஒரு வைஷ்ணவனாக ஆக்குவதற்குரிய அந்த சங்கு சக்கரம், அந்த சங்க சக்கர முத்திரைகள், அதை ஆச்சாரிய ஸ்தானத்தை அலங்கரித்து சங்க சக்கர முதிரைகளை இவர் கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறார். அப்போ திருமலையப்பன் சங்க சக்கரங்களை தன்னுடைய மேல் 2 திருக்கரங்களிலே ஏந்தி கொண்டிருக்கிறார். ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமத் ஆண்டவனோ சிஷ்யர்களை ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ஆக்கும் பொருட்டு, பஞ்சசம்ஸ்காரம் செய்விக்கும் பொருட்டு அவரும் திருக்கரத்திலே இந்த சங்கு சக்கர முதிரைகளை ஏந்தி கொண்டிருக்கிறார். முதல் ஒற்றுமை. அடுத்தது இரண்டாவது ஒற்றுமை, நதரக்ஷ தீக்ஷௌ, சரணடைந்தோரை ரட்சிக்கிறார்கள். ஆமா, திருமலையப்பன் அவன் தான் திருமேனியிலேயே காட்டிட்டான், நானே கத்தின்னு என்னிடம் யாரெல்லாம் வந்து சரணாகதி செய்கிறார்களோ அவர்கள் அத்தனைக்கும், அத்தனை பேருக்கும் இந்த பிறவி பெருங்கடலையே தொடையளவாக இடுப்பளவாக நான் வற்ற வைப்பேன்னு சொன்னான். அதனாலதான் மொட்டதலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட பெருமாள் என்று திருமலையப்பன் சொல்லுவார். அது என்ன, மொட்டதலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறதுன்னு கேக்குறேடா, அகங்காரத்தை விட்டுட்டு பெருமாள்கிட்ட சரணாகதி பண்றோமோ இல்லையோ அதுக்குதான் மொட்டை தலைன்னு பேரு. அதாவது தலையில நிறைய தலகணம் இருந்ததுன்னா சரணாகதி பண்ண மாட்டான். அந்த தலைகணத்தை எல்லாம் காம்பர தலை சிறைத்துன்னு தொண்டரடி பொடியாழ்வார் பாடின மாதிரி மொத்தமா அகங்காரத்தை விட்டுட்டு மொட்டை தலையன், அதாவது மொட்டை தலைனா முடி இறைக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, முடி காணிக்கை இல்லை, மொத்தமா அகங்காரம் தலைகணத்தெல்லாம் விட்டுட்டு அப்படி மொட்டை தலையனா யார் வந்து சரணாகதி பண்றானோ அவனுக்கு சம்சார சாகரத்தையே முழங்கால் அளவாக ஆக்கி கொடுக்கிறார் திருமலையப்பன். அதனாலதான் மொட்டதலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட பெருமாள் என்று அவரை கொண்டாடுவார்கள். அது போலத்தான் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமத் ஆண்டவனும் எந்தெந்த சிஷ்யாலாம் வந்து அவருடைய திருவடிகளை ஆசிரியித்தார்களோ அத்தனை சிஷ்யார்களுக்கும் அவர்களுக்கு பிறவி பெருங்கடல் வற்றி போகும்படியாக சரணடைந்த அத்தனை பேரையும் ரட்சித்துக் கொடுப்பவர் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமத் ஆண்டவன். இது இரண்டாவது ஒற்றுமை. மூன்றாவது, சர்வாகமேஷு நிபுணவு, அதாவது அனைத்து ஆகமங்கள் நூல்கள் எல்லாத்திலையும் நிபுணராக திகழ்பவர்கள். திருவேங்கடமுடையான் விஷயத்துல பார்த்தா வேதங்களும் அவனை போற்றுகின்றன, ஆழ்வார் பாசுரங்களும் போற்றுகின்றன, இதிகாச புராணங்கள் போற்றுகின்றன, தமிழ்ல இலக்கியங்கள் சிலப்பதிகாரத்துல கூட திருமலையப்பனை பத்தி பாட்டு இருக்கு. வீங்கு நீர் அருவி வேங்கடம் என்னும் ஓங்குயர் மலையத்து உச்சி மீமிசைன்னு தொடங்கி இளங்கோவடிகள் கூட திருமலையப்பனை பாடுறார். இப்படி எல்லாத்திலும் வல்லவராக, எல்லோராலும் வணங்கப்படுபவராக, எல்லாராலும் போற்றப்படுபவராக, மேலும் ஐஸ்வர்யம் கைவல்யம் மோட்சம் என எதை வேண்டி வந்தாலும்
அதையெல்லாம் அனுகிரகம் பண்ணுபவனாக, இப்படி எல்லாத்திலையும் நிபுணனான, எல்லா ஆகமங்கள் சாஸ்திரங்கள் எல்லாத்திலையும் போற்றப்படக்கூடிய வல்லவனாக திருமலையப்பன் இருக்கிறார். ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமத் ஆண்டவனை எடுத்துட்டா அவரோ தேசிகன் மாதிரி சர்வதந்திர ஸ்வதந்திர சகலகலா வல்லவர். ஏன்னா அவருக்கு தெரியாத சாஸ்திரங்கள் கிடையாது, வேதங்களோ வேதாந்தங்களோ இதிகாச புராணங்களோ அருளி செயலோ ஆச்சாரிய ஸ்ரீசுக்திகளோ ரகசியார்த்தங்களோ அவருக்கு தெரியாது கிடையாது. இது மட்டுமா, வைத்திய சாஸ்திரமோ ஆயுர்வேதமோ தமிழ் இலக்கியமோ நியாய சாஸ்திரமோ இப்படி அடிஷ்னலா சொல்றோமே, இந்த ஆய கலைகள் 64 சொல்லுவார். இந்த 64 கலைகள்ல ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு தெரியாத கலைங்கிறது எதுவுமே கிடையாது. அப்போ அனைத்து கலைகளிலுமே துதிக்கப்பட்டவராக, அனைத்திலுமே நிபுணர்களாக திருவேங்கடமுடையானும் இருக்கிறார், ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமியும் திகழ்கிறார். இது மூன்றாவது ஒற்றுமை. நான்காவது கருணேக்ஷண உச்ச, இருவருக்குமே அந்த பார்வையில கருணை என்பதை இருவரும் பொழிகிறார்கள். எப்படி பார்க்கிறோம், திருமலையப்பன் அவனுடைய கண்கள்லேருந்து அந்த கருணை பொங்கி வருது. அதனாலதான் தயா சதகத்துல கூட வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகா இக்ஷுசார சிரவந்தியேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம் பிரபத்யேதம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானு கம்பையா இக்ஷுசார சிரவந்தியேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம் என திருமலையப்பனுடைய அந்த கருணை இருக்கிறதே, அவனுடைய கண்கள்லேருந்து பொங்கி வரக்கூடிய அந்த கருணை என்னும் கருப்பஞ்சாறு அதுவே சொலிடிஃபை ஆகி 7 மலைகளாக சர்க்கரை கட்டிகளாக உருவெடுத்தன, அதுதான் திருமலை என்று அனுபவிக்கிறார். ஆக அப்படி அந்த மலையில இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு அவ்வளவு கருணை, அவனுடைய கண்கள்லேருந்து முழுசா அவன் கருணையை நம்ம மேல பொழிஞ்சா நம்மளால அவ்வளவு கருணையே தாங்க முடியாதான். அதனாலதான் பெருமாள் என்ன பண்ணிட்டார், பாதி திருக்கண்களுக்கு மேல மறைச்சு திருமன் காப்பு அணிஞ்சிட்டு இருக்கார் பார்ப்போம். ஏன்னா இந்த கடைக்கண் பார்வை அவ்வளவுதான் நம்மளால தாங்க முடியும். அதற்கு மேல அவர் அதிகப்படியா கருணை மழையை பொழிஞ்சிட்டா நம்மளால அவ்வளவு தாங்கிக்கிற சக்தி நமக்கு இல்லை. ஆக கருணேக்ஷணம் பார்வையினாலே அவ்வளவு கருணையை அவன் பொழிகிறான். அதே போலதான் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீமுஷ்ண சுவாமி, அவரோ திருமலையப்பனை போட அந்த கண்களை மறைக்காமல் அந்த முழு கருணையும், காரே கருணை ராமானுஜன் நாம் எம்பெருமானாரை கொண்டாடுவது போல, இவர் ரங்கராமானுஜ மகாதேசிகனான அவர் அப்படி அந்த முழு கருணையுமே நமக்கு பரிபூர்ணமாக பொழிகிறார். அடுத்தது இருவருமே கீர்த்தி மிக்கவர்கள், வந்தேய கீர்த்தி சகிதவ், நல்ல புகழ். ஏன்னா திருவேங்கடமுடையான் அவனுடைய புகழ், அது நம்ம சொல்லி மாளாது. அதுவும் திருமலையில மட்டும் இல்லாம எந்த ஊர்ல இருந்தாலும் புகழ் மிக்கவன். இப்போ யூஎஸ்ஏல கூட திருமலையப்பனுடைய சன்னதினா அங்க விமர்சையாக உற்சவங்கள் நடக்கிறது, அத்தனை பேர் நேர்லையும் யூடியூப்லையும் பலவிதமான வழிகள்ல அதை சேவிக்கிறார். ஆக திருமலையப்பன் எங்கே இருந்தாலும் அந்த கீர்த்தியோடு புகழோடு தான் திகழ்கிறான். அது போலதான் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமி அப்பேற்பட்ட புகழ். அதனாலதான் யூஎஸ்ஏல நியூ ஜெர்சியில கூட இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க வேண்டும்னு திருவுள்ளம் கொண்டு அது வரைக்கும் இந்த சம்பிரதாயத்தின் புகழும் பரவும்படியாக அந்த புகழ்மிக்க கீர்த்திமானாகிய ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமி திகழ்ந்திருக்கிறார். ஆக கீர்த்தி மிக்கவர்கள் என்பது ஐந்தாவது ஒற்றுமை. அடுத்தது ஆறாவது ஒற்றுமை, முஷிதாக சங்கௌ, இருவருமே நம்முடைய பாபத்தை முஷணம் பண்ணுகிறார்கள், திருடுகிறார்கள். சான்ஸ்கிரிட்ல முஷணம்னா பிக் பாக்கெட் அடிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது ரகுவீர கத்தியத்துல தேசிகன் சாதிக்கிறாரே, அவந்திய மகிம முனிஜன பஜன முஷித ஹிருதய கலுஷ சபரி மோக்ஷ சாட்சி பூதான். அதாவது சபரி இருக்காடே, அவள் நிறைய ரிஷிகளுக்கு கைங்கரியம் பண்ணா, அதனால என்னாச்சுன்னா முஷித ஹிருதய கலுஷ, அந்த ரிஷிகளுக்கு அவ செய்த கைங்கரியம் அவ இதயத்துல உள்ள அழுக்கெல்லாம் முஷணம் பண்ணெடுத்து, முஷணம் பண்ணெடுத்துனா பிக் பாக்கெட் அடிச்சுடுத்து. அது என்ன பிக் பாக்கெட்னா வேற ஒண்ணும் இல்ல, நமக்கே தெரியாம நம்முடைய பாபங்கள் எல்லாம் கொண்டு போயிடுது. ஏன்னா அந்த பிக் பாக்கெட் அடிக்கிறவன் நமக்கே தெரியாம தானே நம்ம பணத்தை கொண்டு போறான். அது போல இந்த முனிவர்களுக்கு அவள் செய்த கைங்கரியம் என்பது அவளுடைய ஒட்டுமொத்தமான அந்த அழுக்குகள், அவளுடைய பாபங்கள் எல்லாம் அவளுக்கே தெரியாம கொண்டு போயிடுது அந்த கைங்கரியம். அது போலத்தான் திருமலையப்பன் அவனுடைய மலைக்கு யாரெல்லாம் வராளோ அவளுக்கே தெரியாம அவளுடைய பாபங்கள் எல்லாம் எரிஞ்சு போயிடும். அதான் வேம் கடம்னா வேகம், பாபங்கள் எல்லாம் வெந்து போயிடும், எரிஞ்சு போயிடுமா. அதே போலத்தான் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமி யாரெல்லாம் அவர் ஆசிரியிக்கிறாளோ பாபங்கள்லாம் தானா காணா போயிடும். ஏன்னா திருநாமமே ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமத் ஆண்டவன்கிறோம். ஸ்ரீமுஷ்ணம் ஊர் பேரு, முஷ்ணம்னா ஸ்ரீமுஷ்ணம்னு அந்த ஊருக்கு ஏன் பேர் வந்ததுன்னா அந்த ஊரே முஷணம் பண்ணக்கூடிய ஊரம். அந்த ஸ்ரீமுஷ்ணத்துக்கு யாரெல்லாம் வராளோ அவளுடைய பாபங்களை அந்த க்ஷேத்திரமே அபகரித்து சென்று விடும். அந்த ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன் சுவாமி அப்போ அவரை ஆசிரியித்து விட்டால் பாபங்கள் எல்லாம் போய்விடுகிறது. அப்போ முஷிதாக சங்கௌ, அப்போ அனைவருடைய பாபங்களையும் இருவருமே போக்கியவர்கள். ஸ்ரீஷம் வராக நிலையோ சததம் யதீந்திரம், வராக நிலையர்கள் இருவருமே, அதாவது வராக க்ஷேத்திரவாசிகள்,
திருமலையப்பன் திருவேங்கடத்துல இருக்கானேன்னு பார்த்தா அந்த திருவேங்கடம் என்பது கூட வராக க்ஷேத்திரம், வராக பெருமாளுடைய மலை. அதுல இவர் கொஞ்சம் கடன் வாங்கிட்டு இடத்துல தங்கியிருக்காரு. ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமியோ வராக க்ஷேத்திரமான ஸ்ரீமுஷ்ணத்துலதான் அவருடைய திருவவதாரம் ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன் தான் கொண்டாடுறோம். அப்போ அந்த வராக க்ஷேத்திர சம்பந்தம் அவருக்கும் இருக்கிறது. ஆக திவ்யாயுதான்வித கரௌ நதரக்ஷ தீக்ஷௌ சர்வாகமேஷு நிபுணௌ கருணேக்ஷணௌச்ச வந்தேய கீர்த்தி சகிதோ முஷிதாக சங்கம் ஸ்ரீஷம் வராக நிலையோ சததம் யதீந்திரம். சங்கு சக்கரங்களை ஏந்தியவர்கள், சரணடைந்தோரை ரட்சிப்பவர்கள், சகல கலா வல்லவர்கள், கருணை ததும்பும் பார்வை கொண்டவர்கள், கீர்த்தி மிக்கவர்கள், பாபத்தை அபகரித்து செல்பவர்கள், வராக க்ஷேத்திரவாசிகள் என ஏழு ஒற்றுமைகளை ஏழு மலையானுக்கும் ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன் சுவாமிக்கும் காண முடிகிறது. அதான் தமிழ் பாடல், சக்கரமும் வெண்சங்கும் திருக்கை கொண்டு சரணடையும் அடியாரை காத்து நின்று எக்கலையும் வல்லவராய் அடியார் தம்மேல் ஈடில்லா அருட்பாவை பொழிந்து காத்து தக்கதொரு கீர்த்தியுடன் திகழ்ந்து தந்தம் தமர்களது பாப்பத்தை அருளால் போக்கி மிக்க பெரும் வராகந்தன் தலத்தில் மேவும் வெங்கடத்தோன் ஆண்டவனும் வாழி வாழி. இப்படி ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன் ஸ்ரீமத் ரகராமானுஜ மகாதேசிகன் அப்பேற்பட்ட மேன்மையோடு திகழ்ந்தார். அவருடைய மேன்மைகளை இன்றும் நாம் பிரத்யட்சமா யார்கிட்ட பார்க்கலாம்னா பிரகிருத ஆண்டவனான ஸ்ரீ வராக மகாதேசிகிட்ட பார்க்கிறோம். இதை எப்படி சொல்றேன்னு கேட்டா அடியனுக்கு அவரோட உள்ள ஒரு ரெண்டு அனுபவத்தை சொல்றேன். அடியன் ஸ்ரீபாஷ்ய சதஸெல்லாம் போறதுனால ஆண்டவன் சுவாமிகிட்ட ரெண்டு மூணு முறை அவருடைய அந்த அருட்பார்வை கட்டாட்சத்தை பெறக்கூடிய பாக்யம் அடியனுக்கு கிடைச்சது. நடுவக்கரை சமீபத்துல கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள நடுவக்கரைங்கிற க்ஷேத்திரம், அங்க சம்பரோக்ஷணத்துக்காக பிரகிருதம் ஸ்ரீ வராக மகாதேசிகன் ஆண்டவன் சுவாமி எழுதியிருந்தார். அப்போ அடியன் போய் சேவிச்ச கூட ஸ்ரீ உவே கருணாகராச்சார சுவாமி எழுதியிருந்தார். அப்போ அவர் அடியன்ட்ட சொன்னார், ஸ்ரீமத் ஆண்டவன்ட்ட நீ ஸ்ரீபாஷ்யத்திலேருந்து பூமாதிகரணத்தை விண்ணப்பிச்சார், அவர் திருவுள்ளம் வந்து உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார், மகான்களோட ஆசீர்வாதம் தாண்டா உனக்கு வேணும்னார். அடியனும் சாந்தோக்கிய உபநிஷத்துல உள்ள பூம வித்தியை மூலம் அதையும் விண்ணப்பிச்சு ஸ்ரீபாஷ்யத்திலேருந்து அந்த பூம வித்தியைக்கு எம்பெருமானார் கொடுத்த அந்த விளக்கம் அது மூலத்தையும் அடியன் முகஸ்தமாவே சொல்லி அந்த விளக்கத்தையும் சொன்னப்போ பிரகிருத ஆண்டவன் ரொம்பவே திருவுள்ள உகந்தபடி ரொம்ப அக்ஷதையெல்லாம் கொடுத்து ஆனால் கட்டாட்சிச்சார். கட்டாட்சிச்சுட்டு சொன்னார், ஸ்ரீபாஷ்யம்ங்கிறது தான் நமக்கு பெரிய நிதி, அதை இப்படி படிச்சு அதாவது அந்த மூலத்தை நெற்று பண்ணி காப்பாத்துறதுங்கிறது ரொம்ப வசதி, நீ பண்ணியிருக்கேன்னு சொல்லி அடியன் அப்போ கட்டாட்சிச்சார். இதே போல ஸ்ரீபாஷ்யம் என்ன சொல்லுன்னு சொல்லி இன்னொரு ரெண்டு கேள்வியெல்லாம் வேற கேட்டார். அது மட்டும் இல்லை, அப்போ அவருடைய அந்த புலமையை பார்த்து வியக்கிறதுக்கு அடியனுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சது. எப்போன்னா வடுவூருக்கு அவர் எழுந்த சமயம், வடுவூர் சம்பரோக்ஷணத்துக்கு. அப்போ என்னாச்சுன்னா அப்பவும் கருணாகராச்சார சுவாமியும் அடியனும் போய் சேவிச்சோம். அப்போ பிரகிருதம் ஆண்டவனை பத்தி கருணாகராச்சார சுவாமி மாலினிங்கிற விருத்தத்துல ஒரு ஸ்லோகம் விண்ணப்பிச்சார். மாலினிங்கிற விருத்தம் நமக்கு தெரியும், எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தை தொடங்கும் போது அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீரே வினத விவித பூதம் விராத ரக்ஷைக தீக்ஷே சுதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா என்று அந்த முதல் மங்கள ஸ்லோகம் அருளினார் அல்லவா, அந்த மீட்டர் தான் மாலினி. அந்த மாலினி மீட்டர்ல ஆண்டவன் வராக மகாதேசிகன் விஷயமாக கருணாகராச்சார சுவாமி ஒரு ஸ்லோகத்தை சமர்ப்பிச்சார். அதை கேட்டுட்டு ஆண்டவன் சுவாமி என்ன பண்ணார், அந்த மாலினிக்கு ஒரு வாய்ப்பாடு இருக்கு, நம்மளா கவிஞர்கள்னு சொல்லி ஸ்லோகம் பண்றோம், ஆனா அந்த வாய்ப்பாடு தான் நம்ம ஒரு ரஃபா வச்சுட்டு இருப்போம் இது இப்படி, ஆனா அந்த வாய்ப்பாட்டுக்குன்னு சில ஃபார்முலா சில சூத்திரங்கள் உண்டு, அப்படியே நெற்றுவா மனப்பாடமா அந்த சூத்திரத்தை வச்சுட்டு இது மாலினி தானேன்னு சொல்லி இப்ப உடனே எனக்கு அந்த சூத்திரம் ஞாபகம் இல்லை, ஆனா ஆண்டவன் சுவாமி கரெக்டா அந்த சூத்திரத்தை சொல்லி அந்த மாலினி விருத்தமான கருணாகராச்சார சுவாமி அவரும் ஆசுகவே அவரே வியந்தார், அவரே சாய்ச்சார், நானும் எத்தனையோ கவி பாடியிருக்கேன் ஆனா அந்த முகஸ்தமாக அந்த சூத்திரங்கள்லாம் மனசுல வச்சுக்கிறது இல்லை, அந்த சூத்திரத்தை கூட மாலினி விருத்தம் இப்படி இருக்கணுங்கிற அந்த லட்சணத்தை ஆண்டவன் சாதிச்சதுன்னு சொல்லி வியந்து போனார். அப்படிப்பட்ட அவருடைய அந்த ஜீனியஸ் அந்த ஞானத்தை அடியனுக்கு நேர்ல சேவிக்கக்கூடிய பாக்கியம் ரெண்டு முறை கிடைச்சது. அடியனோட ரெண்டு புஸ்தகங்களையும் சமர்ப்பிச்ச, இரண்டு எம்பெருமானார்கள்னு அடியன் எழுதின ஒரு புஸ்தகம், அது போல ஸ்ரீ வித்யைகளும் ஸ்ரீ ராஜகோபாலனும்னு அடியன் எழுதின புஸ்தகம் ரெண்டும் சமர்ப்பிக்க, அந்த ரெண்டு புஸ்தகங்களையும் நல்லா கட்டாட்சிச்சு அடியனுக்கும் ஆசீர்வாதம் பண்ணார். ஆக அப்பேற்பட்ட அவருடைய அருளுக்கு இரண்டு முறை பாத்திரமாகக்கூடிய அடியனுக்கு இப்போ அந்த ஆண்டவன் ஆசிரமம் நியூ ஜெர்சியில வந்து அதுவும் ஆச்சாரியர்களும் திருவேங்கடமுடையானும் என்ற ஒரு சிறப்பான தலைப்புல உபன்யாசம் பண்ணக்கூடிய இந்த பாக்கியத்தை அளித்த அனைவருக்கும் அடியனுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீகாந்தாய கல்யாண நிதையை நிதயர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று சொல்லி
இந்த உபன்யாசத்தை இத்தோடு நிறைவு செய்கிறேன்.